வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், அனைவரும் தங்களுடைய கைபேசியின் ஒலிகளை குறைந்து அல்லது சத்தங்கள் எழுப்பாதபடி வைத்துக் கொள்வார்கள் தாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சிங்கப்பூர் மக்கள் கவிஞர் மன்றம் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 8ஆம் நாள் நடத்தி வரும் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி இப்போது முறைப்படி துவங்குகிறது. மக்கள் கவிஞர் அவர்கள் 1930ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 13ஆம் நாளுக்கு பிறந்தார்கள். 1959ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 8ஆம் நாள் அன்று இயற்கை எழுந்தார்கள். 29 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார் என்றாலும் இன்னும் பல நூற்றாண்டுகள் நம்மோடு பயணிப்பார் என்பது திண்ணம். வலிமையான வைரத்தை அறுக்க எளிமையான நீரை பயன்படுத்துவது போல சமூக அவலங்களை சுட்டவும் சுட்டரிக்கவும் பாமரனுடைய எளிய தமிழை ஆயுதமாக கொண்ட கவிஞர் பட்டுக்கோட்டையார். அவர் பாடல்கள் பல நாம் கேட்டிருக்கிறோம். அதில் ஒரு சில பாடல்களில் தொகுப்பு, எங்கும் விவசாயம் சங்கம் அமைத்து அதில் அங்கம் வகித்திடுவோம், இந்த தங்க முயற்சிக்கு பங்கும் பிழைத்திடும் தன்மை வெட்டி மிதித்திடுவோம், எழுதி படித்து அறியாதவன் தான் உழுது உழைச்சு சோறு போடுறான், எல்லாம் படித்தவன் ஏதோ பேசி நல்ல நாட்டை கூறு போடுறான், அவன் சோறு போடுறான், இவன் கூறு போடுறான், காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனமும் ஒரு நாள் நனவாகும், காயும் கனியும் விளையாகும் என்று உலக நடப்பையும் சொல்லி உழவனுக்கு ஒரு நாள் உரிமையும் உழைப்பிற்கான பலமும் கிட்டும் என்று தன் பாட்டில் நம்பிக்கை கொடுத்த கவிஞன் அவன். தற்போது வரவேற்புரை நிகழ்த்த மக்கள் கவிஞர் மன்றத்தின் செயலாளர் திரு ராஜாராம் அவர்களை மேடை கலைக்கிறேன். வணக்கம். இன்று மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் 58வது நாள் நினைவு நாள். மக்கள் கவிஞர் மறைந்தாலும் அவருடைய சமூக அக்கறை உள்ள பாடல் வரிகள், மனித நேயமிக்க பாடல் வரிகள் இவர்கள் வந்து இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த மகத்தான கவிஞனின் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் நமது மன்றத்துக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் ஐயா ஆக்கி வரராஜன் அவர்களை, நமது மன்றத்தின் ஆலோசகர் முனைவர் ரத்ன வெங்கடேசன் அவர்களே, கவிப்பாட வந்திருக்கும் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரவை மாணவர்களே, சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் கல்விக்கழகத்தின் மாணவி அவர்களே, கவிமாலை கவிஞர்கள் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் மக்கள் கவிஞர் மன்றத்தின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன். தொடர்ந்து நடைபெறும் கவியரங்கம் சொற்பொழிவு நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். வணக்கம். நன்றி திரு ராஜாராம். அடுத்த நிகழ்வாக தலைமை உரை நிகழ்த்துமாறு மக்கள் கவிஞர் மன்றத்தின் தலைவர் திரு உத்ராவதி அவர்களை மேடை கலைக்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம் யாதும் ஊரே யாவரும் கேளி பிறப்போக்கும் எல்லா உயர்க்கும். 15 வயதில் பாட்டெழுத ஆரம்பித்து 24 வயதில் திரையுலகில் புகுவதற்கு முன்பு 17 தொழில்களை புரிந்தவர். எழுத்தும் வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் அமைத்துக் கொண்டவர். சீர்திருத்தம் பேசியவர்களெல்லாம் சினிமாவை விமர்சித்த போது சினிமாவில் புகுந்து சீர்திருத்தம் செய்தவர். எளிமையான சொற்களை கொண்டு வலிமையான சிந்தனைகளை விதைத்து வரும் போது மக்கள் கவிஞராய் உயர்ந்து
தனது 29வது வயதில் மறைந்த போது தன்னுயிரை தருவதனால் தங்க மகன் பிழைப்பானோ, என்னுயிரை தருகின்றேன், எங்கே என் மா கவிஞன் என்று கவியரசு கண்ணதாசனால் அழைக்கப்பட்ட மக்கள் கவிஞரது 58வது நினைவு நாளை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். தேசிய பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கும் சிறப்பு சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் மாணவர்களுக்கும், கவிமாலையைச் சேர்ந்த மற்றும் தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவையைச் சேர்ந்த கவிஞர்களுக்கும் வணக்கம். நாடறிந்த வழக்கறிஞரான திரு கராமோகன் அவர்கள் இங்கு வருகை தந்தவர்களால் அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றத்தின் ஆலோசகரான கவியரங்கத்தின் தலைமையேற்று பொறுப்பேற்றிருக்க வந்திருக்கும் ரத்ன வெங்கடேசன் அவர்கள், முனைவர் ரத்ன வெங்கடேசன் அவர்கள், இந்த ஆண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னொரு ஆலோசகரான வி கலைச்செல்வன் அவர்கள் மற்றும் ஏனைய அமைப்பின் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், மாணவர்கள் அனைவருக்கும், பொதுமக்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றத்தின் நினைவு நாள் என்பது ஆரம்பத்தில் பகலிலே வைத்து மதிய உணவோடு முடித்துக் கொண்டோம், சிறு கவிதை அஞ்சலி பாடல்களோடு. பிறகு நம் முனைவர் ரத்ன வெங்கடேசம் மூலம் கவியரங்கம், பட்டிமன்ற கழகத்தின் மூலம் பட்டிமன்றமும் வைத்து பிறகு மாலை நிகழ்வாக நடத்தி கொண்டிருந்தோம். சென்ற ஆண்டு முத்தாய்ப்பாக பாட்டாளி கவிஞனுக்கு சிறப்பு செய்வதற்காக பாட்டாளிகளுக்கு ஒரு பரிசு மடிக்கணினி வழங்குவதற்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்து மன்றத்தின் ஒரு முத்தாய்ப்பான வரலாற்றின் மயில்கல்லாக அது அமைந்த ஒரு நிகழ்ச்சி சென்ற ஆண்டு சிறப்பாக அமைத்து நடத்தியது நமது மன்றம். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னால் அது வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு. இன்று நடத்துவது ஒரு பல்கலைக்கழக மாணவர்களை ஒருங்கிணைத்து நாம் இந்த கவியரங்கமும் சொற்பொழிவும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதேபோல் அடுத்தடுத்த ஆண்டுகளும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கெடுக்கும் வகையில் ஒரு ஆய்வு கட்டுரைகள் போட்டி அல்லது ஒரு சொற்பொழிவு போட்டி இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். அதற்கு தொடர்ந்து இன்று வந்திருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களும் அவர்களோடு இணைந்த சில மாணவர்களையும் ஊக்குவித்து இதில் பங்கெடுக்க உதவுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் விநாயகா எக்ஸ்போர்ட் அதிபர் அவர்கள் வந்திருக்கிறார், அவர்களுக்கு வணக்கம். முன்னோடியான தலைவர்களில் ஒருவர் புகழேந்தி வந்திருக்கிறார், வணக்கம். இனி அடுத்தது ஒவ்வொரு ஆண்டும் இதைவிட சிறப்பாக மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் பங்கேற்கும் ஒரு சொற்பு போட்டி பேச்சு போட்டி அல்ல கட்டுரை போட்டி இது மாதிரி நடத்த உள்ளோம். அனைவரும் இதற்கு ஆதரவு தந்து உதவும்படி வேண்டு கேட்டுக்கொண்டு உரை முடிக்கிறேன். நன்றி உத்தராபதி அவர்கள். அடுத்த நிகழ்வாக சிறப்பு சொற்பொழிவு நடைபெறும். இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவை நகர்த்த வருகிறவர்கள் செல்வி ஐஸ்வர்யா மாணிக்கவாசகம் அவர்களை பற்றிய ஒரு சிறுவர்களுக்கு ஐஸ்வர்யா மாணிக்கம் வாசகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஐஸ்வர்யா பற்றிய ஒரு சிறு அறிமுகம். மிலோனியா தொடக்கக் கல்லூரியில் படிக்கும்போது இந்திய கலாச்சார மன்றத்தைச் சேர்ந்து பல விவாத போட்டிகளிலே கலந்து கொண்டவர். சிறு வயதிலிருந்தே தமிழ் மொழி என்றால் இவருக்கு மிகவும் பிடிக்கும், மிகவும் ஆர்வம். இவரது இரண்டு அக்காக்களும் தமிழாசிரியர்கள் வந்திருக்காங்களா, இரண்டு அக்காக்கள் ஏற்கனவே தமிழாசிரியர்கள். இப்பொழுது இவர் வந்து அந்த சகோதரிகளின் ஆர்வம் காரணமாகவும் மிலோனியா தொடக்கக் கல்லூரியில் ஆசிரியர்களுடைய ஆர்வத்தின் காரணமாகவும் இவரும் ஒரு தமிழ் ஆசிரியராக
ஆக வேண்டும் என்கிற அந்த முனைப்போடு தற்போது சிறப்பு சொற்கூடிய ஆற்றிருக்கிறவர் ஐஸ்வர்யா அவர்களை அன்போடு செந்தமிழே வணக்கம். ஆதி திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தமிழ் பற்றி எழுதிய வரிகள். இந்த வரியோடு இந்த உரையை நான் தொடங்குகிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா. நான் தேசிய கல்விக் கழகத்தில் இளங்கலை இலக்கியம் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று மக்கள் கவிஞர் அவரது நினைவு நாளையொட்டி நான் பேசவிருக்கும் தலைப்பு மக்கள் கவிஞரும் மனித நேயமும். மக்கள் கவிஞர் அந்த பெயர் அவருக்கு எப்படி வந்ததுன்னா வந்து மக்களால் அவருக்கு முடிசூட்டப்பட்ட ஒரு பெயர். அவர் வந்து அவருடைய உண்மையான பெயர் வந்து கல்யாணசுந்தரம் என்றாலும் வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் என்று ஏன் அவர் அழைக்கப்படுகிறார் பார்த்தா வந்து அவர் வந்து தஞ்சை மாவட்டம் என்னும் ஊரில் வந்து பட்டுக்கோட்டை என்னும் கிராமத்தில் பிறந்தவர். அதனால் கலை உலகம் அவருக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் என்ற பெயர் கொடுத்தது. ஆனால் மக்கள் கவிஞர் என்ற என்னும் அந்த பெயர் வந்து உழைக்கும் மக்களால் அவருடைய கவிதைகள் தான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னா அவருடைய கவிதைகள் வந்து மக்களின் மனத்தில் ஆழமாக பதிந்ததால் வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு மக்கள் வந்து அவங்களை கூப்பிடுறாங்க. மக்கள் கவிஞர் அவரது படிப்பு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வெறும் 2ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காரு. அவருடைய அண்ணன் தான் வந்து அவருக்கு அந்த அடிப்படை கல்வி அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் வந்து வெறும் 29 ஆண்டு காலமே 29 ஆண்டு காலம் மட்டும்தான் வாழ்ந்திருக்காரு. ஆனால் வந்து அவருடைய கல்வி அறிவு வந்து மிக குறைவாக இருந்தாலும் அவருடைய அனுபவ கல்வி என்பது வந்து மிக சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 29 ஆண்டு கால வாழ்வில் அவர் வந்து 17 தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த 17 தொழில்கள் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மீன் நண்டு பிடிக்கும் தொழிலாளி, ஆடு மீட்பவன், விவசாயி, அப்புறம் நடனக்காரன், அப்புறம் பாடகன் அப்படின்னு பல்வேறு தொழில்கள் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அவருக்கு வந்து நடிப்பதில் வந்து மிகப்பெரிய ஆர்வம் இருக்கு. சக்தி நாடக சபை அப்படின்னு ஒரு சபையில வந்து அவர் பட்டுக்கோட்டையிலிருந்து அவர் மதுரைக்கு போய் நடிப்பதற்காக அவர் அங்கே போயிருந்தாரு. அப்ப வந்து நடிப்பதுக்காக அங்கே போயிருந்தாரு. அப்பதிலிருந்து வந்து கவியின் கனவு அப்படின்னு ஒரு நாடகம் அங்கே சக்தி நாடக சபையில நடந்த போது வந்து எம்என் நம்பியார்னு ஒருத்தவர் வந்து முக்கியமான ராஜகுரு வேடத்துல நடிக்க வேண்டியிருந்தாரு. அப்ப வந்து அந்த சபையில இருந்து அவர் விலகி விட்டார். அப்ப பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து அந்த சபையில வந்து அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. கிடைச்சோடனே அவர் அதுல மிகவும் புகழும் பெற்றார். புகழும் பெற்று அதுக்கப்புறம் வந்து நாடகத்திற்கு வந்து சற்று ஓய்வு எடுத்த பிறகு புதுச்சேரிக்கு சென்றார். புதுச்சேரி சென்ற போது அங்கே கவிஞர் பாரதிதாசன் அவர்களை சந்தித்தார். அங்கே கவிஞர் பாரதிதாசன் எப்படி கவிதை பாடுவது, எழுதுவது போன்ற திறமைகளை வந்து அவர் கூட்டிக் கொண்டார். அவருக்கு வந்து கவிஞர் பாரதிதாசன் இடத்துல வந்து மிகப்பெரிய அந்த அன்பு வந்து இருக்கு. அன்பு மரியாதை அவர் வந்து ஒரு குருவா இருந்திருக்காரு கவிஞர் பாரதிதாசன். ஆனா வந்து மிகப்பெரிய ஒரு அன்பு இருக்கு. என்ன எப்படிப்பட்ட அன்பு பாத்தீங்கன்னா அவர் பாடல் வரிகள் எழுது முதலா வந்து வாழ்க பாரதிதாசன் அப்படின்னு எழுதிட்டுதான் வந்து அவரோட பாடல் வரிகளை தொடங்குறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட திருமணம் வந்து கவிஞர் பாரதிதாசன் அவருடைய தலைமையில் தான் நடந்தது. சோ எனக்கு வந்து ஒரு ஏன் வந்து கவிஞர் பாரதிதாசன் எடுத்து வந்து இவருக்கு இவ்வளவு அன்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். பாரதிதாசன் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் ஒரு நிறுவனத்துக்கு வந்து அவர் கவிதை எழுதுவது பாடுவது போன்றவற்றை வந்து அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்போது என்ன ஆயிற்று மாடர்ன் தியேட்டர்ஸோட வந்து கவிஞர் பாரதிதாசன் அவர்களுக்கு வந்து கருத்து வேற்றுப்பாடு ஒன்று ஏற்பட்டுவிட்டது. அப்ப கவிஞர் பாரதிதாசன் வந்து அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் விட்டு கிளம்பி போயிட்டோடனே பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரமும் அவரோட சேர்ந்து புறப்பட்டு விட்டார். புறப்பட்டு விட்ட போது வந்து அவருக்கு ஒரு போராட்டம் இருந்தது. நம்ம வந்து குரு பின்னாடி போகணுமா இல்ல வந்து தொழில் பின்னாடி போகணுமா அப்படின்னு ஒரு போராட்டம் இருந்தது. ஆனா வந்து சரி குரு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போயிட்டாரு. அப்ப கவிஞர் பாரதிதாசன் அவரிடம் என்ன சொன்னார்னா நீ முன்னேற வேண்டியவன், நீ வந்து உலகத்தை வந்து 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனால நீ என் பின்னாடி வராது அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து அவரு நினைச்சிருக்காங்க கவிஞர் பாரதிதாசன் நினைச்சிருக்கான் மதிக்காதவங்க இடத்துல என்னோட மாணவன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி நினைக்கல, என்னோட மாணவன் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இதுவே வந்து ஒரு மனித நேயம் தான். இந்த இப்படி மனித நேயம் உள்ளவர்கள் இடத்தில் இவர் வந்து ஒரு குருவாக இவர் வந்து ஒரு மாணவனாக இருந்த போது இவருக்கும் இந்த மனித நேயம் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மனித நேயம் என்றால் என்ன அப்படின்னு அந்த தலைப்பிற்கு வருவோம். மனித நேயம் என்றால் சக மனிதர்களுக்கு வந்து
பரிவு காட்டுறது, அன்பு காட்டுறது, அது மட்டும் இல்ல இயற்கை, அப்புறம் வந்து உயிரினங்கள், மற்ற உயிரினங்களுக்கும் மனித நேயம் காட்டுறது, அதுதான் வந்து மனித நேயம் அப்படின்னு சொல்றோம். மக்களின் பால் மட்டுமல்ல இயற்கை உயிரினங்களுக்கும் நம் அன்பும் அக்கறையும் காட்ட வேண்டும். இது வந்து 15 வயதிலே வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து காட்டிட்டாங்க. முன்னாடி 15 வயதுல தான் வந்து அவர் கவிதை எழுத தொடங்கினார். அப்பவே வந்து 15 வயதுலேயே அவர் கவிதை எழுத தொடங்கினார். அப்பவே வந்து அந்த மனித நேயம் என்ற ஒரு குணம் வந்து அவர்கிட்ட நம்மால் காண முடியுது. என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏரி கரை ஓரமாக அவர் உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருக்கும் போதே அங்க இருக்கிற அந்த தாமரை, அந்த மீன்கள் அதெல்லாம் அவர் அழகாக ரசித்து கொண்டிருக்கிறார். அப்ப வந்து அந்த மீன் வந்து திடீர்னு ஒரே ஒரு மீன் மட்டும் அப்படியே துள்ளி குதிச்சிருக்கு. அவர் பாடுகிறார், ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குன்றே, கரையோரத்தில் மேயாதே கெண்டை குன்றே, தூண்டில்காரன் வரும் நேரம் ஆச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காது கெண்டை குன்றே அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த தூண்டில்காரன் கரையோரத்தில் இருக்கும் இந்த மீனை பார்த்து அந்த வலையில் வந்து இந்த மீன் சிக்க கூடாது அப்படின்னு ஒரு சின்ன மீனை பார்த்து நம்ம அவர் அப்படி நினைக்கிறாரு. நம்மலாம் என்ன நினைச்சுப்போம், ஆஹா இந்த மீனை வச்சு ஒரு மீன் குழம்பு போட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவர் அப்படி நினைக்கல, அந்த மீன் வந்து அந்த கரையோரத்தில் அவர் அப்படி போகக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி இருக்கும் போதே வந்து அந்த 15 வயதில் அந்த மனித நேயம் அவர் எடுத்து நம்மளால தெரிகிறது. இன்னொரு சம்பவத்தை பத்தி சொன்னா அவர் வந்து மிக தன்மானம் மிக்க ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாட்டி வந்து திரைப்படம் நிறுவனம் ஒன்றுக்கு வந்து அவர் பாடல் ஒன்று எழுதியிருக்காரு. அவங்க வந்து பணம் கொடுக்கல, அவரும் பணம் கேட்டிருக்காரு. அவங்க தட்டி கழிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. இவர் உடனே வீட்டுக்கே போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு அங்க வந்து நான் எழுதின பாட்டுக்கு இங்க பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப வந்து அந்த பட அதிபர் வந்து இன்னைக்குதான் பண்ணல, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து கோபம் வந்துருச்சு. கோபம் வந்துட்டோடனே வந்து இவர் என்ன பாடியிருக்காருன்னா, தாயால் வளர்ந்தே தமிழால் அறிவு பெற்றேன், நாயே நேற்று உன்னை நடுத்தெருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நில் என்று சொல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப உடனே அந்த பட அதிபர் வந்து அரண்டுட்டாரு. அரண்ட உடனே அவர் பணம் அந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பட அதிபரும் வந்து இவர்கிட்ட நம்ம பேச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நமக்கு கூறுகிறது. அதனால வந்து மிகவும் தன்மானம் மிக்கவர், தன்னுடைய தன்மானத்தை வந்து அவர் விட்டு கொடுப்பதில்லை. அது மட்டும் இல்லாம வந்து இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா, மனைவிக்கு வந்து அவர் சன்மானம், அது சம்பவத்தை பத்தி நான் சொல்றேன். ஒரு அந்த மனைவியோட அண்ணன் மனைவிக்கு வந்து அன்றைக்கு வழக்காட்டு, அதனால போயிருக்காங்க. போயிட்டோடனே வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மிக மகிழ்ச்சியோடு இருந்திருக்காரு. அந்த மனைவி கவனிச்சிருக்காங்க. கவனிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்காளுக்கு வழிகாப்பு, அத்தான் முகத்துல பொன் சிரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மனைவி அந்த பாட்டு வரிகளை போட்டோடனே அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. கல்யாண பரிசு என்னும் படத்தில் வந்து பல்லவியாக அந்த பாட்டை போட்டு எழுதிவிட்டார். அதுக்கப்புறம் வந்து எழுதி விட்டோடனே அதுக்கான ஊதியமும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ உடனே அவர் சொல்லியிருக்காரு, மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த பாட்டு வந்து நீ எழுதிய பாட்டு, இந்த பிடி சன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்டேயே வந்து அந்த அவரோட அவருக்கு உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம், அந்த மனைவியோட உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை அவர் கொடுத்துருக்காரு. இது வந்து இந்த காலத்துல நம்ம பண்ணுவோமான்னு எனக்கு தெரியாது. இதுவே என்னோட அக்கா ஒரு துணி வாங்கினா அந்த துணி எனக்கு தான் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். அப்படி இருக்கும்போது அந்த வேறுபாடு, இந்த உழைப்பிற்கு ஏற்ற அந்த ஊதியம், அந்த உனக்கு சேர வேண்டியது உனக்கு சேர வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அது வந்து மனித நேயம் குறிக்கிறது. இப்ப வந்து அவரோட சினிமா வாழ்வை பத்தி நம்ம பார்ப்போம். 6 ஆண்டு காலத்தில் அவர் 57 சினிமா பாடல்களுக்கு 186 பாடல்களை பாடியுள்ளார், எழுதியுள்ளார். அந்த பாடல்களுக்கு சற்று ஆலோசி பார்க்கும் போதே வந்து முற்போக்கும் சிந்தனையும் காலத்தின் தாக்கமும் கூடுதலாகவே இருக்கு. பரிவு, அக்கறை காட்டுதல், சமூக விழிப்புணர்வு, இது எல்லாமே வந்து அவருடைய பாடல் வரிகளை வந்து பாடல் வரிகளில் வெளிப்படுத்துகிறார். அவர் வந்து உழவர் குடும்பத்தில் பிறந்த ஒருவர். உழவர்கள் படும் துயர் கண்டு அவர் மிகவும் அனுதாபம் கொண்டிருக்கிறார். தொழிலாளிகள் அந்த காலத்துல எப்படின்னா வந்து தொழிலாளிகள் வந்து தொழிலாளிகள் வந்து ரொம்ப துன்பப்பட்டிருக்காங்க. ஏன்னா முதலாளிகள் வந்து சர்வதிகார பிடியில் அவர்களை வைத்து விடுவார்கள். அதனால வந்து முதலாளிகள் வந்து தொழிலாளர்களை சர்வதிகார பிடியில் வைத்தா வந்து நமக்கு கல்வி அறிவுக்கு நம்ம வந்து அந்த நிறுவனத்தை விட்டு நம்ம போயிடலாம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து அவங்களுக்கு கல்வி அறிவும் கிடையாது, அதனால வந்து அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து அந்த காலத்துல கல்வி அறிவு இல்லாத போது அவர்களுக்கு பலம் என்றால் வந்து ஒற்றுமை தான். எதிலும் ஒன்று பற்றால் வளர்ச்சியுமையும் ஏழ்மையும் போக்கும் அப்படின்னு ஜான் பிரவுன் சொல்லியிருக்காரு. அந்த மக்களிடையே ஒற்றுமை தான் வந்து அந்த முதலாளிகளுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எப்படி வெளிப்படுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா,
உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லாம மனித குலம் உயர்வும் தாழ்வும் வளர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அருவிகள் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரே இடத்துல தான் கலக்கும். அதுக்கு வந்து அருவி நம்பர் ஒன், அருவி நம்பர் டூ அப்படிலாம் தெரியாது. எல்லா அருவிகளும் ஒரே அருவிகள் தான், அது எல்லாமே ஒரே இடத்துல தான் கலக்குது. ஆனா மனிதர்கள் இடையிலேதான் வந்து வேற்றுமை இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து நான் வேற இன்னும், நான் வேற ஜாதி, நான் பணக்காரன், நீ ஏழை, உழைப்பாளன், நீ சோம்பேறி அப்படின்னு மனிதர்களிடையே வந்து பல பல பிளவுகள் இருக்கு. இந்த பல பிளவு நிலைகள் வந்து மூடப்பட வேண்டும். மூடப்பட்டால் தான் ஒற்றுமை ஓங்கி ஒழிக்கும். இந்த தொழிலாளர்களிடையே ஒற்றுமை இருந்தால்தான் வந்து முதலாளிகளின் சர்வதிகார பிடியிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியும். அடுத்து உழைப்பு பற்றி அவங்க என்ன பண்ணிட்டானா, அடைக்காடு விளைஞ்சல மச்சா நமக்கு கையுங்காலும் தான் நினைச்சோம், கையுங்காலும் தான் நினைச்சோம், இப்ப காடு விளையாட்டு பெண்ணே நமக்கு களம் இருக்குது பின்னே, களம் இருக்குது பின்னே. இந்த பாட்டுல வந்து மன்னிக்கவும் பாடுறது அந்த அளவுக்கு பாடு தெரியாது அப்படின்னு வந்து ஒரு மனைவியும் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பாடல் வரையா என்ன தெரியுதா வந்து இந்த பாட்டுல வந்து அந்த மனைவி வந்து அந்த கணவன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அப்படியே பாடுபடுறோம், ஆனா நமக்கு என்ன கையும் காலும் தான் நமக்கு கிடைக்குது, நம்மளோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நமக்கு கிடைக்குது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கணவன் சொல்றாங்க, நமக்கு காலம் இருக்கு பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க. பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சம், தினம் கஞ்சி கஞ்சி என்ற பணம் நிறையாது சிந்திச்சு முன்னேற வேண்டுமடி அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, உழைப்பு மட்டும் முக்கியம் இல்லை, அவங்க வந்து சிந்திச்சு முன்னேற வேண்டும். இந்த சிந்திச்சு இந்த உழை இந்த முதலாளிகள் வந்து எப்படி இந்த முதலாளிகளின் சர்வதிகார பிடியிலிருந்து தொழிலாளிகள் எப்படி தப்பிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்களுக்கு அவர் கற்பிக்கும் ஒரு பாடல் இது அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவதாக நம்ம விழிப்புணர்வு பத்தி பேசலாம். விழிப்புணர்வுக்கு வந்து தனிக்கல்லாக இருப்பது பாத்தீங்கன்னா வந்து உழைப்பின்மை, சோம்பல் உழைப்பின்மை சோம்பல். இது வந்து தடைக்கலாக இருப்பது உழைப்பின்மை சோம்பல். இதற்கு வந்து அவர் வந்து விழிப்புணர்வு ஒன்றை ஏற்படுத்துகிறார். எப்படி ஏற்படுத்துகிறார் என்று பாத்தீங்கன்னா வந்து, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படி அந்த பாடல் படி. இந்த பாடல் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது வந்து மிக பிரபலமான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து சிறு குழந்தைகளுக்கு தான் வந்து அவர் கூறாரு, ஆனா வந்து இது எல்லாருக்கும் போடணும், எல்லா காலகட்டத்துக்கும் போடணும். தூங்கினா வந்து நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, நம்ம வந்து உழைச்சல் சம்பாதிக்கணும், உழைச்சுதான் நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. உழைக்காமல் வசந்தம் வரவில்லையே என ஏங்கினால் விதியினை நொந்து பயன் இல்லை, உழைத்தால்தான் வந்து நமக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனதில் கொள்ள வேண்டும். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார், சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார், விழித்துக் கொண்டோர் எல்லாம் பிழைத்துக் கொண்டார், உன் போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு அந்த பாடல்படி சோமலை எப்படி முடக்குவது, விழித்துக் கொண்டால் நம் எவ்வாறு பிழைத்துக் கொள்ளலாம் என்பதை அவர் கூறுகிறார். இப்ப நம்ம வந்து உயிரினங்கள் அவர் எப்படி மனிதநேயத்தை காட்டினார், அன்பு காட்டுவது, அக்கறை காட்டுவது போன்றவற்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம அவருடைய பாடல்களை பார்க்கும் போதே வந்து உழைப்பாளர்களின் குரலாக அவர் இருக்கிறார், ஒற்றுமை பலம் அப்படின்னு சொல்றார், அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு பற்றி கூறுகிறார். இப்ப வந்து அவரை பற்றி நான் கூற போறேன். அவரோட ஒரு வாட்டி என்னாச்சுன்னா வந்து ஒரு நிருபர் ஒருவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒன்றை பற்றி கேட்டிருந்தார். அப்ப வந்து உங்களோட வாழ்க்கை வரலாறு நான் வந்து பத்திரிகையில எழுதணும், அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப வந்து அவரு அமைதியா வந்து சரி நீ எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டார், முதலில் வீட்டுக்கு அழைச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுத்துட்டோடனே அதுக்கப்புறம் வந்து தெருவில் நடந்தாங்க, முதல்ல தெருவில் நடந்தாங்க, அப்புறம் வந்து ரிக்ஷாவில் வந்து மவுண்ட் ரோட் வரையும் போனாங்க.
அதுக்கப்புறம் வந்து பஸ்ல வந்து கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வரையும் போனாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸி எடுத்து வடபழனியில் தனது பாடங்கள் பதிவான ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போனார். அப்ப வந்து அவருக்கு புரியல, எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெருவில் நடந்தாங்க, அப்புறம் ரிக்ஷால போனாங்க, பஸ்ல போனாங்க, அப்புறம் டாக்ஸில போனாங்க. நான் வாழ்க்கை வரலாறு பற்றி கேட்டேன், அதை பத்தி அவர் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு அவருக்கு கொலை பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் சொல்றாரு, நான் முதலில் நடையாய் நடந்தேன், ரிக்ஷாவில் போனேன், பேருந்தில் போக நேர்ந்தது, இப்போது டாக்ஸியில் போகிறேன் அப்படின்னு அவர் கூறுறாரு. இதுல வந்து என்ன தெரியுதுனா வந்து அவருடைய எளிமை தெரியுது. சில பேர் வந்து வாழ்க்கை வரலாறு ஒண்ணுமே எல்லாத்தையும் வந்து பக்கம் பக்கமா சொல்லுவாங்க, ஆனா இவருக்கு வந்து புகழ் ரொம்ப புகழ் பெற்றாலும் அவருக்கு வந்து மிகவும் எளிதாக எங்கே இருக்கிறது வரலாறு அப்படின்னு அவருக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் எளிமை நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம வந்து அவருடைய சக ஊழியர்களின்பால் வந்து மிக அன்பு வைத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சம்பவம் அதை குறிக்கிறது. ஒரு நிருபர் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணிருக்கன்னா, திரைப்பட கவிஞர்களை வந்து மிகவும் ஏளனமாக விமர்சித்திருக்கிறார் அந்த பத்திரிகையில. அப்ப வந்து அது வந்து கவிஞர் கண்ணதாசனும் அவர்களும் விமர்சிக்கப்படுகிறார். அப்ப வந்து அவர் போய் அந்த நிருபர்கிட்ட போய் சொல்றாரு, கவிஞர் என்றால் ஏளனமா, கருவாட்டு வியாபாரம் செய்கிற உனக்கு கவிதை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இந்த கோபத்துடன் வந்து அந்த நிருபருக்கும் வந்து ரொம்ப அவமானமாயிடுச்சு. அதனால வந்து அவருடைய சக ஊழியர்களின்பால் அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இறப்பதற்கு முன் ஒரு படத்துக்கு இருந்த வரிகள் இது. தானும் எவனும் கிடமாட்டான், தடுக்கி விடாம விழமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், மேலே போனா எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான், நம்ம போனா எவனும் வரப்போட்டுள்ளது. ஆனா முடிந்த அளவுக்கு நம்மால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும், மனித நேயத்தை போற்ற வேண்டும். மனித நேயத்தை போற்றினால் மட்டும் போதாது, அது செயலாக்கம் பெற வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பிற்கு மிக நன்றி. மிக இயல்பான பேச்சு பேசுவாங்க, பார்த்தா நிறைய பாடி இருக்கிறாங்க. தூங்காதே தம்பி தூங்காதே, அந்த ஒரு பாடலே போதும் அந்த கவிஞருடைய மொத்த ஆளுமை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்த நிகழ்வாக கவியரங்கம் நடக்க இருக்கிறது. பட்டுக்கோட்டை பாடல்கள் யாவுமே சமுதாயம் சார்ந்தவை. முண்டாசு கவி பாரதி இயற்றிய அக்னி குஞ்சையும் கையிலேந்து வளம் வந்த தொடர் ஓட்டக்காரன் பட்டுக்கோட்டையார். அவர் பாடல்களில் மென்மையும் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது எப்படி நேர்பட வர்ணிக்கிறார், அது இயற்கையோடு எப்படி முடிக்கிறார் என்று பாருங்கள். சின்ன இடை துவள, செங்கை வளைகுலுங்க, தென்றடு கூந்தல் சிலுத்து விளையாட, மண்ணுக்கு மேனி வழி எடுக்கும் என்பது போல் அண்ணன் நடை போட்டு அழகு வழி அம்பு விட்டு, தன்னையும் தாங்கா தளிர்மேனி மீதில் ஒரு சன்ன இடை மெல்லுடை தாங்கி, தனமிரண்டும் உன்னே வழிகாட்ட, முகத்தில் ஒளி மிதக்க, வண்ணக்களத்தில் பணிபுரள தோழ செய்ய, மின்னலை பற்கள் வெளிக்காட்டி உளம் நிறக்க, கன்னி பருவம் கலையாத பெண்ணொருத்தி, தன்னந்தனியே தமிழ்நாட்டு சாலையிலே நெற்கதிர்போல் சிரம் வணங்கி வந்தாலே. இந்த கடைசி ரெண்டு உதவியை பாருங்க, தன்னந்தனியே தமிழ்நாட்டு சாலையிலே செந்நல் கதிர்போல சிரம் வணங்கி வந்தாலே. நிறைவருக்கு இந்த பாடல் வரிகள் பரிச்சயம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த கவியரங்கத்தை பொறுப்பேற்று நடத்தி தர இசையுள்ள முனைவர் ரத்னவரன் கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முனைவர் ரத்னவரன் கணேசன் அவர்களை பற்றி தமிழ் மேடைகளிட எங்கேயும் காணலாம். அவரை நம்முடைய மக்கள் கவிஞர் மன்றத்தினுடைய ஒரு மதிவுரைஞர். மக்கள் கவிஞர் மன்றம் வருடா வருடம் பள்ளி குழந்தைகளை எல்லாம் அழைத்து ஒரு பெரிய அளவிலே பாட்டு போட்டி நடத்துவோம். உணர்வுகளை பெரும்பாலும் நடத்தும் காலையிலிருந்து ஆரம்பித்து மதியம் வரை அந்த போட்டி நடந்து கொண்டே இருக்கும். இவர் பல தமிழாசிரியர்களை கூட அழைத்து வந்து இவரும் நடுவராக இருந்து அந்த பாட்டு போட்டியை செவ்வனையை நடத்தி தந்து தொடர்ந்து எங்களுக்கு உதவி வருகிற நற்பண்பாளரே. தமிழ் மேடைகளில் முழுக்க அவரை காணலாம். தமிழ் தொண்டு என்பேரும் சிறக்க எங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 4-4-8 கவிஞர்கள் அரங்கை
நிறைவாக கேட்கிறார்கள். அப்போது இந்த மேடை ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களிடையே ஒப்படைக்கப்படுகிறது. கவிதையரங்கத்தை மிக சிறப்பாக நடத்தியிருக்கும் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது முனைவரவசம். செந்த வழியை உயிரை அருந்தேனே, செயலினை பூச்சினை உணக்களித்தேனே, நைந்தால் நின்று போகும் என் வாழ்வு நன்னிலை உணக்கணி எனக்கும் தானே. மக்கள் கவிஞருடைய 58th நினைவு நாள் பாவரங்கம் மிக சீரும் சிறப்புமாக நடந்தேறி கொண்டிருக்கின்றது. பாவரங்க தலைமை பொறுப்பு ஏற்றதால் சில மரபு ரீதியான கவிதைகளை தந்து, பிறகு நான் கவிஞர்களை முறையாக அழைத்து அவர்கள் கவிதை முடித்த பின் அவர்கள் சொன்ன செய்தியை தொகுத்தும் சொல்வதை வழமையாக கொண்டிருக்கின்ற காரணத்தால் இவைகளை அத்துணையும் கிரமமாக நடந்தேறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து நான் கவிதைக்குள் செல்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து. பண்ணெடுத்து பாட்டாக பாடி வைத்தேன், பைந்தமிழே உன்னை நான் போற்றி நின்றேன். பண்ணெடுத்து பாட்டாக பாடி வைத்தேன், பைந்தமிழே உன்னை நான் போற்றி நின்றேன். தன்னிலவாய் வந்தவளே, தருநிழலே, தாயே, தரணிதனில் நின்றுளவும் தமிழே சென்றேனே. விண்ணட்டு முழக்கங்கள் சொல்லி நின்றோம், வீடெல்லாம் தமிழ்ப்பூக்கள் மலரவிட்டோம். விண்ணட்டு முழக்கங்கள் சொல்லி நின்றோம், வீடெல்லாம் தமிழ்ப்பூக்கள் மலரவிட்டோம். கண்ணொத்த மொழியே தமிழே, அம்மா கண்ணொத்த மொழியே தமிழே, காலமெல்லாம் போற்றிடுவேன் வாழ்க நீடு. உனக்கென்ன உதித்திட்ட உயர்தனி செம்மொழி, உலக மொழிக்கெல்லாம் உயர்மொழியானதனால் உன்னதமாய் வாய்த்திட்ட உயர்தனி செம்மொழி. இது உலக மொழிக்கெல்லாம் உயர்மொழியானதனால் உன்னதமாய் வாய்த்திட்ட உயர்தனி செம்மொழி. உதவாது நமக்கென்று நினைத்திடும் தமிழினமே, உணர்வுதான் இல்லையெனில் உயர்வேது உந்தமக்கு. மொழி செத்து போனாலே இளம் செத்து போகுமே, மொழி செத்து போனாலே இனம் செத்து போகுமே. முட்டாளாய் வாழ்வியோ, மூடனாய் தீவியோ, விழியான உந்தமிழை விளக்கியே வைத்துவிட்டு விழியில்லா குருடனாய் வீதியில் அலைவியோ. மூச்சாக நினைத்திட்டால் மொழியுன் துணையாகும், முறையாக கற்றிட்டால் இறுதி வரை உயிராகும். நீ மொழியை மூச்சாக நினைத்திட்டால் அது உன் துணையாகும், முறையாக கற்றிட்டால் இறுதி வரை உயிராகும். அச்சம் போக்கியே வாழ்ந்திட சொன்ன மொழி, அமுதமாய் சுவையினை அள்ளியே தந்த மொழி. இச்சகம் தன்னிலே இன்று வரை வாழ்ந்துமே மிச்சம் மீதியாய் இருக்கின்ற மொழியல்ல, மிச்சம் மீதியாய் இருக்கின்ற மொழியல்ல. உச்சம் அடைந்துமே வாழ்வில் நீ உயர்த்திட உனக்கே உனக்கென்ன உயர்த்திட்ட உத்தம மொழி உயர்தனி செம்மொழி. சிங்கப்பூர் குன்றின் மேலிட்ட விளக்காக ஒளிருதுவார். உலக வரைபடத்தில் ஒரு சிறு புள்ளி உலகையே வியச் செய்யும் உன்னத வளர்ச்சி. இது உலக வரைபடத்தில் ஒரு சிறு புள்ளி உலகையே வியச் செய்யும் உன்னத வளர்ச்சி. உத்தமம் நிறைந்திட்ட ஆட்சியர் மாட்சி, உறைவிட பெருமையில் உயர்ந்திட்ட காட்சி. அடுக்குமாடி வீடு உயர்ந்தி உயர் உறைவிட பெருமையில் உயர்ந்திட காட்சி. உயர்களை போற்றியே உயர்ந்திடும் மேன்மை, உயர் கலை போற்றியே உயர்ந்திடும் மேன்மை உலகத்தின் கண்களை விரியவே வைக்கும். உழப்பிலா மகிழ்ச்சியை உலகுக்கு தந்திடும் ஒப்பிலா நாடுதான் அற்புத சிங்கப்பூர். பல்வளம் கொண்டதால் செம்மொழியான தமிழ், நல்மணம் கொண்டோரால் நாட்டு மொழியானதுவே. பல்வளம் கொண்டதால் செம்மொழியான தமிழ், நல்மணம் கொண்டோரால் நாட்டு மொழியானதுவே. தாயகத்தில் இல்லாத தனிப்பெரும் சிறப்பை தமிழுக்கு ஈந்திட்ட தனி உயர் நன்னாடு. வாழ்வாரை உயர்த்தியே வாழ வைத்திடும், வளமான வாழ்க்கையை குறையாது செய்திடும் குவளையும் போற்றிடும் குட்டியூர் சிங்கப்பூர். குவளையும் போற்றிடும் குட்டியூர் சிங்கைதான் குன்றின் மேல் விளக்கென குன்றாது ஒளிருதுவார். இது குன்றின் மேல் விளக்கென குன்றாது ஒளிருதுவார். அவையோரே பெரியோரே உங்களதான், அவையோரே பெரியோரே அன்பான தமிழினமே. கவை சுவை கரும்பினிலே கனிச்சாறு கலந்து வைத்து, கவை சுவை கரும்பினிலே கனிச்சாறு கலந்து வைத்து, நவை சுவை பாடோடு நரவதையும் சேர்த்திருந்து நரவினத்தேன், நவை சுவை பாடோடு நரவதையும் சேர்த்திருந்து சுவையான தமிழெடுத்து என்மருடன் இங்கே, சுவையான தமிழெடுத்து என்மருடன் நானும் இங்கே அருஞ்சுவை கவி சொல்ல ஆவலாய் இருக்கையிலே. ஐயாவும் அம்மாவும், ஐயாவும் அம்மாவும் அண்ணனும் தம்பியுமாய் அழகான குடும்பமாய் அமர்ந்திருக்கும் உந்தமக்கு தமிழாலே வாழ்த்து சொன்னோம் வாழ்க நீடு, தமிழாலே வாழ்த்து சொன்னோம் வாழ்க நீடு. மக்கள் கவி மன்றத்தார் வாழ்கவே.
மக்கள் கவி பேர் பெற்ற மாசற்ற சுந்தரத்தின் இவர் மக்கள் கவி பேர் பெற்ற மாசற்ற சுந்தரத்தின் மாப்புகள் பெயராலே மன்றம் சமைத்திட்டார். மே தினத்தில் கவிஞரின் புகழ்பாடும் விழாவினை மே தினத்தில் கவிஞரின் புகழ்பாடும் விழாவினை மேன்மையாய் செய்திடுவார். மேலாண்டு குருதரமே ஆண்டு குருதரம் மேலாண்டு குருதரமே மே தினத்தில் கவிஞரின் புகழ்பாடும் விழாவினை மேன்மையாய் செய்கின்றார். ஆண்டுக்கு ஒரு விழா ஆனாலும் திருவிழா, அது ஆண்டுக்கு ஒரு விழா ஆனாலும் திருவிழா, அப்படித்தான் ஒற்றுமையாய் அகங்கழிந்து செய்கின்றார். அஞ்சலி நிகழ்வையும் அழகாக நடத்துகின்றார். ஆண்டுக்கு இரண்டாவது விழா அஞ்சலி நிகழ்வு, அஞ்சலி நிகழ்வையும் அழகாக நடத்துகின்றார். அவர் தம்மை வாழ்த்துவோம் அம்மன்றம் வாழ்கவே, அவர் தம்மை வாழ்த்துவோம் அம்மன்றம் வாழ்கவே. இது மக்கள் கவி மன்றத்தை வாழ்த்தினது. கவிஞருக்கு கவிதாஞ்சலி, மக்கள் கவிக்கு கவிதாஞ்சலி. சங்கம் படைத்தான் காடு பெற்ற சிங்கமே, சங்கம் படைத்தான் காடு பெற்ற சிங்கமே, பட்டு கோட்டை என பெயர் பெற்ற தங்கமே, நீ பட்டு கோட்டை என பெயர் பெற்ற தங்கமே. என்சான் உடம்பதனை எருவிட்டு வளர்த்திடவே, நீ எஞ்சான் உடம்பதனை எருவிட்டு வளர்த்திடவே, மண் மீது நீ செய்த மாத்தொழிலோ பெருங்கணக்கு, நீ வாழறதுக்காக செஞ்ச தொழில பெருங்கணக்கு. ஏடிந்த நிலையுனக்கு என்றே எண்ணுங்கால் மேதினியில் யாரிடமும் தலைதாழா மனிதன் நீ, மேலினியில் யாரிடமும் தலைதாழா மனிதன் நீ. ஏற்படுத்தி உழவு செய்தாய் போதவில்லை என்றதனால் எரிவீன் பிடித்து விற்றாய் என்றாலும் போதவில்லை. காசு பணம் வேண்டிய மாடுதனை மேய்த்திட்டாய், மேய்த்திட்ட மாடுதனை விற்றிடவும் செய்திட்டாய். அவள் செஞ்ச தொழில் எல்லாம் சொல்லியிருக்க, வேற ஒண்ணும் இல்ல. காசு பணம் வேண்டிய மாடுதனை மேய்த்திட்டாய், மேய்த்திட்ட மாடுதனை விற்றிடவும் செய்திட்டாய். மாம்பழம் முறுக்கு மாற்றாக தேங்காய் என, மாம்பழம் முறுக்கு மாற்றாக தேங்காய் என, மாசில்லா தொழிலாக அனைத்துமே செய்திருந்தாய். கீற்றினை பின்னுவாய், கீற்றினை பின்னுவாய், கிர் கிர் என்றே மிஷினையும் ஓட்டுவாய், கீற்றினை பின்னுவாய், கிர் கிர் என்றே மிஷினையும் ஓட்டுவாய், தண்ணீர் வண்டியும் தள்ளுவாய். உப்பள தொழிலாளி பாடகர் நடிகர் என, நீ உப்பள தொழிலாளி பாடகர் நடிகர் என, ஆன மட்டும் உழைத்து விட்டாய். ஆனாலும் அடுத்தவர் நலங்காக்கும் அரசியல் பிரவேசம் உதவாது என்றுணர்ந்து உதறியே தள்ளினாய். நீ அடுத்தவர் நலங்காக்கும் அரசியல் பிரவேசம் உதவாது என்று உதறியே தள்ளி வந்தாய். இட்லியும் தேங்காயும் இன்சுவை நண்டுதனை விற்றிடும் வியாபாரி என வேடங்கள் பல விற்றாய். இட்லியும் தேங்காயும் இன்சுவை நண்டுமென விற்றிடும் வியாபாரி என வேடங்கள் பல விற்றாய். பல தொழில் செய்தாலும் பார்வோற்ற வைத்திட்ட திரைப்படத்திற்கு பாட்டெழுதும் பாவலனாய் ஆன பின்பு, நீ திரைப்படத்திற்கு பாட்டெழுதும் பாவலனாய் ஆன பின்பு இருநூறு கவிதை மேல் எழுதினாய். நீ இருநூறு கவிதை மேல் எழுதினாய் என்றாலும் இருநூறும் தத்துவம் இன் சொல் முத்தமுதம், நீ எழுதிய இருநூறு கவிதையும் இன் சொல் முத்தமுதம். பாவடிக்க தெரிந்தவன் பிறரை நச்சு காவடி தூக்க தெரியாதவன். கவிஞரே, நீ பாவடிக்க தெரிந்தவன் பிறரை நச்சு காவடி தூக்க தெரியாதவன். ஞானத்திலே நின்று தன் மானத்திலே குன்றானாய், நீ ஞானத்திலே நின்று தன் மானத்திலே குன்றானாய். ஆனமட்டில் சமுதாய அவலத்தை அவலத்தை சொல்லுவாய். போகின்ற போக்கினே புத்திமதி புகட்டுவாய், கேட்பவர் காதிலே கிளர்ச்சியையும் ஊட்டுவாய். நின்னை கேட்பவர் காதிலே கிளர்ச்சியையும் ஊட்டுவாய். தன்மான சிங்கம்தான் பட்டுக்கோட்டை, நீ தன்மான சிங்கம்தான் பட்டுக்கோட்டை. தயங்காமல் சொல்லிடுவேன் அவன் தன் பாட்டை. 29 ஆண்டுதான் வாழ்ந்தாலும், 29 ஆண்டுதான் வாழ்ந்தாலும் நூறாண்டு வாழ்ந்திட்ட செய்தியை சொன்னவன், நூறாண்டு வாழ்ந்திட்ட செய்தியை சொன்னவன். அயராது உழைத்திட்டால் பெருவாழ்வு வாழலாம், அதனாலே உழையுங்கள் என்றுமே சொன்னவன். அயராது உழைத்திட்டால் பெருவாழ்வு வாழலாம், அதனாலே உழையுங்கள் என்றுமே சொன்னவன். ஏற்புடை கருத்தனை என்னாலும் நினைக்கின்றோம் எப்போதும் கை கொள்வோம். கவியே, நின் ஏற்புடை கருத்தனை என்னாலும் நினைக்கின்றோம் எப்போதும் கை கொள்வோம், தப்பேதும் வாராது. அற்புத கவிஞரே அருகிருந்து கேளும் ஐயா, அற்புத கவிஞரே அருகிருந்து கேளும் ஐயா, அஞ்சலி செய்கின்றோம் அன்பான எம் வணக்கம். தலைப்பு: பாட்டாலே வையத்தை பாலிக்க வேண்டுமென்ற, பாட்டாலே வையத்தை பாலிக்க வேண்டுமென்ற பாச்சிங்கம் பாரதியின் தாசனவன் சீடர் இவர், பாரதிதாசனுடைய சீடர். பாட்டாலே வையத்தை பாலிக்க வேண்டுமென்ற பாச்சிங்கம் பாரதியின் தாசனவன் சீடர் இவர். பார்வோற்றும் புகழ் கொண்ட பட்டுக்கோட்டையார் இவர். பாடிடும் பாட்டுக்கள் பாட்டுக்கோட்டை, பார்வோற்றும் புகழ் கொண்ட பட்டுக்கோட்டை இவர் பாடிடும் பாட்டுகள் பாட்டுக்கோட்டை.
நாவசைவில் நற்றமிழர் நனிச்சொல் வித்தகராய் நானூறில் பாதியை கவிவரியில் சொல்லி வைத்தார். 400 கவிதையில் பாதி 200, 400 பாதியை கவிவரியில் சொல்லி வைத்தார். நல்ல கவி இவர் நமக்கு நற்றமிழ் சொத்தாவார். நல்ல கவி இவர் நமக்கு நற்றமிழ் சொத்தாவார். நாம் கொண்ட தலைப்பதுவோ தானாய் எல்லாம் மாறும் என்பது. நாம் கொண்ட தலைப்பதுவோ தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. நோக்கம் அது ஒன்றுதான். இவரின் நோக்கம் அது ஒன்றுதான். திரையிசை பாடலில் ஏராள கருத்தினை தாராளம் வைத்துமே பாட்டுக்குள் செய்தியை பக்குவமாய் தைத்தவன். இவன் பாட்டுக்குள் செய்தியை பக்குவமாய் தைத்தவன். பாருள்ள நால்வரை நிலைவரச் செய்தவன். தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்ற தன்மான வரியனை தந்தவன். தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்ற தன்மான வரியதனை தந்தவன். நினைவு நாள் கவியரங்கில் என்பரிங்கே வருகின்றார். இன்சுவையாய் கவிபாட இவ்விடத்தே வருகின்றார். தானாய் எல்லாம் மாறும் தலைப்பினில் கல்வி, தொழில்நுட்பம், கல்விசார் விவசாயம், கலாச்சாரம், மருத்துவம், பொருளாதாரம், மாந்தர் நலம். கல்வி, தொழில்நுட்பம், கல்விசார் விவசாயம், கலாச்சாரம், மருத்துவம், பொருளாதாரம், மாந்தர் நலம், ஏற்றமும் தாழ்வும் அரசியல் என இருநான்கு கவிதைகள், ஏற்றமும் தாழ்வும் அரசியல் என இருநான்கு கவிதைகள் இப்போதே அரங்கேறும். இவங்க எப்பவே பாட போறாங்க. இப்போதே அரங்கேறும் திருவெறும் சுற்றத்தீர் கரவொழியால் ஆதரிப்பீர் கைதட்டி வரவேற்பீர். தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடாங்கிற தலைப்புல, தானா எல்லாம் மாறும் என்பதை 8 தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த 8 தலைப்புல 8 கவிஞர்கள் வராங்க. 8 கவிஞர்கள், 4 கவிஞர்கள் முதல் முதல்ல கவியரங்கத்துல அரங்கேறுகின்ற மிகப்பெரிய பேர் பெற்றவர்கள் இருக்கிற 4 பேர். பல்கலைக்கழக மாணவர்கள், பல்கலைக்கழகத்தில் இருக்கிற தமிழ்த்துறையினுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதனுடைய அந்த ஆர்வத்தின் வாயிலாக தானும் கவிதையில கலந்து கொள்ளும் சொல்லி இங்க வந்து அமர்ந்திருக்கிறாங்க. அவர்கள் வாசிக்கின்ற கவிதை, முதல் முதல் அரங்கேறுகின்ற கவிதை, நீங்கள் ஊக்கப்படுத்துகின்ற ஒவ்வொரு கைத்தட்டலும் அவர்களை ஆக்கப்படுத்தும் என்பதை உங்களுக்கு சொல்லி, அவர்கள் பாடுகின்ற பொழுது நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் என்பதாகவும் கேட்டு, இங்கே இருக்கின்ற 4 கவிஞர்கள் கவிமாலை கவிஞர்கள், பேர் போட்ட கவிஞர்கள், பேர் பெற்ற பேர் போட்ட கவிஞர்கள். இப்ப நான் கவிஞர்களை கூப்பிடும் பொழுது இங்கிருந்து ஒரு கவிஞர், இங்கிருந்து ஒரு கவிஞர் என்ற வகையில கவிஞர்கள் வருவார்கள். அவர்களை ஆதரித்து நீங்கள் கரவொழியால் அவர்களை வாழ்த்துங்கள் என்று சொல்லி, கல்வி என்பதை பாட வருகின்ற கவிஞருடைய பெயர் விஜயகுமார் அருள் ஓஸ்வின். கரையில்லா கல்வியில் துறைதோர்ந்தோர் பற்பலர், கரையில்லா கல்வியில் துறைதோர்ந்தோர் பற்பலர், குறைகளை கலைந்துமே குணக்குன்றாய் சிலர் நின்றார். கல்வியில குறைகளை கலைந்துமே குணக்குன்றாய் சிலர் நின்றார். கற்றிட கற்றிட நெஞ்சம் குவியும், கற்றிட கற்றிட நெஞ்சம் குவியும், கற்பவர் மனத்தினில் நாட்டம் தோயும், கற்பவர் மனத்தினில் நாட்டம் தோயும். கல்வியே மானுட கவினுர் வளர்ச்சி, இந்த கல்வியே மானுட கவினுர் வளர்ச்சி, கல்வியை மாந்தனை மாணிக்கமாக்கும், கல்வியை மாந்தனை மாணிக்கமாக்கும். 1000 தருகின்ற அழகு நிறை கல்வியை ஏலத்தில் விடுகின்றாய் எய்த்துமே வாழ்கின்றார். சில இடத்துல எங்க சொல்றோம் உங்களுக்கு தெரியும், ஏலத்தில் விடுகின்றார் எய்த்துமே வாழ்கின்றார். ஆனால் நம் நாடு சிங்கையிலே நல்ல கல்வி கிடைச்சிருக்கு, நம் நாடு சிங்கையிலே நல்ல கல்வி கிடைச்சிருக்கு, பொல்லாப்பு இல்லாத புகழ் கல்வி வளர்ந்திருக்கு. இங்க இருக்கிற கல்விக்கு நிகரான கல்வி உலகத்துல தரமுடைய கல்வி, பொல்லாப்பு இல்லாத புகழ் கல்வி வளர்ந்திருக்கு. நல்லா தான் படிக்கிறாரு நந்தம்பி விஜயகுமார், நல்லா தான் படிக்கிறாரு நந்தம்பி விஜயகுமார். பல்கலையில் படிக்கின்ற பொறியாளர் ஆனதினால், பல்கலையில் படிக்கின்ற பொறியாளர் ஆனதினால் கல்வியில் மாற்றத்தை காணவே வருகின்றார், கல்வியில் மாற்றத்தை காணவே வருகின்றார். வருக கவிஞரே, பலமான கவிவரிகள் தகுதி கவிஞரே. இன்றெடுத்த தாய் திருநாட்டிற்கும் பேணி வளர்த்திட்ட தமிழன்னைக்கும் வீட்டில் இருக்கும் சபை தலைவருக்கும் கற்றறிந்த சபையோருக்கும் முத்தான வணக்கம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் என்னும் மக்கள் கவிஞன் புகழ் பாடும் இத்திருநாளில் கல்வியின் முக்கியத்துவத்தை கவிப்பாட வந்துள்ளான் இந்த இளைஞன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. இது பெருக்கெடுத்த மக்கள் கவியின் சிந்தனை புரட்சி. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. இறைவன் அருள் புகுத்தி அறியாமை என்னும் இருள் அகற்றி கல்வி வித்திடும் எழுச்சி. இறைவன் அருள் புகுத்தி அறியாமை என்னும் இருள் அகற்றி கல்வி வித்திடும் எழுச்சி.
கல்வியின் மாற்றத்தால் எத்தனையோ நன்மை. பரிணமித்த மனித ஞான சிந்தனை, மேலோங்கிய பொருளாதார நிலை, உருவெடுத்த சமுதாய சீர்திருத்த முறை. சிவன் பாதி சக்தி பாதி என்பது உலக நியதி. அன்று நிலவியதோ சமூக அநீதி, அதை மாற்றி அமைத்தது பொதுக்கல்வி. கல்வி கற்பித்தலிலும் எத்தனையோ மாற்றங்கள் உண்டு. கரும்பலகை வெள்ளையானது, மரத்தடி பள்ளிவாசல் மரப்பலகையானது, எழுதுகோல் மடி கணினியானது, இவற்றை வித்திட்டது தொழில்நுட்பமானது. அன்று அன்னையின் மடி ஒவ்வொரு மாணவனின் முதல் படி. நல்லவனாக செதுக்கியது அன்னையின் விலாசல், அப்பொறுப்பை ஏற்றுள்ளது இன்றைய பள்ளிவாசல். கல்வியின் மாற்றத்தால் அளவில்லா வேதனை. மேலோங்கி படித்து விட்டோம் என்ற அகங்கார சிந்தனை, குடும்ப விரிசலுக்கு காரணம் நேரமின்மை, ஊடுருவிய நேர்மையற்ற போட்டித்தன்மை, அதிகரித்த உலக நாடக மத்தியில் ஏற்றத்தாழ்மை. அன்று பொறியாளர்கள் பின்னை தாண்டினார்கள், இன்று வேலையின்றி அலுவலக வாசல்களை தாண்டுகிறார்கள். படித்த படிப்பிற்கு வாய்ப்பில்லை, கல்லூரி வியாபாரமாகிய அவல நிலை. படித்த படிப்பிற்கு வேலை இல்லை, கல்லூரி வியாபாரமாகிய அவல நிலை. அன்று போலியோவுக்கு மருந்து கண்டுபிடித்தார்கள் மருத்துவர்கள், இன்று பாதி பேர் போலியாகத்தான் தெரிகிறார்கள். திறமைக்கு ஏற்ற வாய்ப்பில்லை, திறமைக்கு ஏற்ற வாய்ப்பில்லை, நீட்டினால்தான் மருத்துவராக முடியும் என்ற நிலை. திறமைக்கு ஏற்ற வாய்ப்பில்லை, நீட்டினால்தான் மருத்துவராக முடியும் என்ற நிலை. அன்று பிரித்து ஆண்டான் வெள்ளையன், இன்று பிரித்து ஆளப்படுகிறான் இந்தியன். அறியாமையால் ஊடுருவிய ஜாதி மத பேதம் அறிந்தவன் மத்தியில் வீற்றிருப்பது ஆதங்கம். அறியாமையால் ஊடுருவிய ஜாதி மத பேதம் அறிந்தவன் மத்தியில் வீற்றிருப்பது ஆதங்கம். உலகத்தை காக்க வேண்டிய அறிஞர்கள் அதன் அழிவுக்கு வித்திடுகிறார்கள். குற்றங்களுக்கு மேல் குற்றங்கள், சீர்குலைக்கும் அணுகுண்டுகள், தரம் குறைக்கும் ஊழல்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது வள்ளுவ பெருந்தகையின் கூற்று. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்று எளிமையாக்கியது மக்கள் கவிஞரின் ஞான ஊற்று. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்பது மக்கள் கவிஞரின் ஞான ஊற்று. ஏன் படித்தோம் என்று மறக்கும் பொழுது அன்பு அழிகிறது, ஆசை பேராசை ஆகிறது, இன்பத்தில் நாட்டம் உண்டாகிறது, ஈகையை மறக்க செய்கிறது, உண்மை மறைகிறது, ஊரை பகைக்கிறது, எத்தனாக்குகிறது, ஏமாற்றுக்காரனாக்குகிறது, ஒழுக்கத்தை கெடுக்கிறது, கடைசியில் ஒன்றுமில்லாதவனாக்குகிறது. இந்நிலை யாருக்கும் வேண்டாம். கல்வி நல்ல மாற்றங்கள் வரட்டும், கல்வி முன்னேற்றங்கள் தரட்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் புகழ்பாடி கல்வியின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் வண்ணம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். என கல்வியில் மாற்றத்தை கூறினார். கல்வியில் மாற்றத்தை கூறிய அருள் போஸ்வின், நீண்டு வாழ்க, கல்வி போல் தலைத்து ஓங்குக, வாழ்க நீடு. அடுத்து இங்கிருந்து ஒரு கவிஞர், இவர் பொறியாளர்னாலும் மென்பொறியாளர். காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் என கவி உரைத்த சொல்லதுவே காலத்தின் உச்சம், என கவி உரைத்த சொல்லதுவே காலத்தின் உச்சம், சொன்ன சொல் உண்மை என சுருங்கி வரும் உழவு. அன்று அவர் சொன்ன சொல் உச்சம் என சுருங்கி வரும் உழவு. கண்ணல் கதிர்விளைத்து கழுனி பெருக்கெடுத்து பண்ணிய பயிரெடுத்தும் பணமுடையில் தவித்திருக்கும், கண்ணல் கதிர்விளைத்து கழுனி பெருக்கெடுத்து பண்ணிய பயிரெடுத்தும் பணமுடையில் தவித்திருக்கும் பாவப்பட்ட கூட்டம் இது, பரிதவிக்கும் கூட்டம் இது. பட்டினியால் வாடுவது பழகிவிட்ட செயலாச்சு, இதற்கு பட்டினியால் வாடுவது பழகிவிட்ட செயலாச்சு விவசாயிக்கு. மனித இன மாண்புறவே உழைக்கும் இந்த மக்கள், மனித இன மாண்புறவே உழைக்கும் இந்த மக்கள் மனச்சுமையில் அரைவயிற்றில் வாழ்ந்திருக்க விதை நெல்லும் வாய்க்காலும் வீணாய் போக விரக்தியிலே மரணத்தின் வாசல் நிற்பார், விரக்தியிலே மரணத்தின் வாசல் நிற்பார். வளமனைத்தும் வரிசையாய் வரவேற்று நின்ற போதும், களம் நிறைத்து கதிரெறுத்து கழனியிலே உழைத்த போதும்,
வளமனைத்தும் வரிசையாய் வரவேற்று நின்ற போதும், களம் நிறைத்து கதிர் எடுத்து கழனியிலே உழைத்த போதும், மதியில்லா செயலதுவால் மனச்சோகம் தழுவுதிங்கே, கதியில்லா கூட்டமென கலங்குகின்றார் உழவருங்கே, கதியில்லா கூட்டமென கலங்குகின்றார் உழவருங்கே. விவசாயம் விழுந்ததுவா அல்ல வீறு கொண்டு எழுந்ததுவா, விவசாயம் விழுந்ததுவா அல்ல வீறு கொண்டு எழுந்ததுவா, விளக்கிடவே வருகின்றார் மதிக்குமார் நம் தம்பி, விளக்கிடவே வருகின்றார் மதிக்குமார் நம் தம்பி. விவாதிக்கும் சொல் கேட்க விருப்பமுடன் நானும் இங்கே விரைவாக அழைக்கின்றேன், விரைந்தே வாருமையா, விரைவாக அழைக்கின்றேன், விரைந்தே வாருமையா. கவிமாலை கவிஞர் இவர், கவிமாலை கவிஞர் இவர் மென்பொருளாளர், மென்பொருள் வல்லுநர். வருக கவிஞரே, வளமான கவிவரிகள் தருக கவிஞர். கன்னடமும் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளம் துழுவும், உன் உதிரத் துதித்தெழுந்தே ஒன்று பல ஆயினும், உன் உதிரத் துதித்தெழுந்தே ஒன்று பல ஆயினும், ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையாவும் சீரழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. மறைத்த வரிகளை மறக்காமல் சொல்லியே மகனை கூப்பிடுவேன். நடிகனுக்கு மன்றமைத்து நாடால என்னாது, நடிகனுக்கு மன்றமைத்து நாடால என்னாது, கவிஞனுக்கு மன்றமைத்து கலையால செய்கின்றேன், மனதார சொல்லுகின்றேன், மண்ணும் கல்லும் உள்ளவரை இம்மன்றம் இருக்கட்டும், மண்ணும் கல்லும் உள்ளவரை இம்மன்றம் இருக்கட்டும். பொறுப்பாளர்களுக்கு பாராட்டும் நன்றியும். பாண்டிக்கு சென்றால் நிச்சயம் ஏறிடும் போதை. ஐயா பாண்டிதானங்க, பாண்டிக்கே போதை ஏற்றிடும் மேதை. முத்தமிழ் வளர்த்த பாண்டிக்கே பாண்டி நாட்டுக்கே தமிழ் போதை ஏற்றிடும் மேதை. கவியரங்க தலைவருக்கு கனிவான வணக்கங்கள். பாரதியை பிரிந்திருந்த நாட்டிலே அக்னி குஞ்சொன்று பிறந்தது காட்டிலே, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது பாட்டிலே, மக்கள் கவி அங்கம் எடுத்து மகா கவியே பிறந்த உணர்வு செங்கம் படைத்தான் காட்டிலே, பட்டுக்கோட்டை உள்ளவரை எவனும் பிளாக்கு போட துணிந்ததில்லை, அந்த பாட்டேனும் உள்ளவரை எந்த வீட்டேனும் நுழைந்ததில்லை. தானா எல்லாம் மாறாதன பாட்டில் சொன்னார் மக்கள் கவி, பாட்டில் சொன்னார். தேனாய் இன்னும் ஒலிக்குது நாட்டில் யார்தான் மதித்தார், நம்மில் யார்தான் மதித்தார். வீணாய் போனது விவசாயம் காரணம் சொன்னால் தானாய் வெளுத்திடும் நம் சாயம். சாப்பிட்டு வேற கட்டிக்கிட்டு சாப்பாட்ட மறந்தவனா வெள்ளாமைய கற்பழிச்சுட்டு வெறும் ஆண்மையோட பேச வந்தேன், பேப்பங்குச்சி இருந்தப்ப பேஸ்டும் பிரஷும் ஒன்னாச்சு பேஸ்டுன்னு பிரஷ்னு வந்தப்ப மொத்த பொண்ணு வேஸ்ட் ஆச்சு. மூக்குல படுற நைட்ரசனை சாக்கல கட்டி வித்தாங்க, பேக்குதுதானே நாம. யூரியா போட்ட சில வருஷம் பயிர் வளர்ந்துச்சு, சில வருஷம் கழிச்சு பார்க்கையில பல உயிர் செத்து கிடந்துச்சு. பசுமை புரட்சி வந்தப்ப எங்க வயலெல்லாம் பச்சையாச்சு. லாபம் பார்த்து கிடந்ததால
எங்க வாழ்க்கை இன்னைக்கு இருட்டாச்சு. பெரும் லாபம் பார்த்து கடந்ததால எங்க வாழ்க்கை இன்னைக்கு இருட்டாச்சு. பூச்சிக்கொல்லிய போட்டு போட்டு பூச்சிக்கொல்லிய போட்டு போட்டு எங்க மண்ணெல்லாம் மலடாச்சு. மானம் போன பின்னால எங்க மானம் போன பின்னால அட விஷம்தான் இன்னைக்கு மருந்தாச்சு. எங்களுக்கு விஷம்தான் இன்னைக்கு மருந்தாச்சு. ஓட்டு போட்ட பாவத்துக்கு வேட்டு வச்ச வேந்தர் போல நாங்க ஒட்டு ரக விதைய வாங்கி நாட்டு வரைய நச்சுப்பட்டோம். ஒட்டு ரக விதைய வாங்கி நாட்டு வரைய நச்சுப்பட்டோம். இன்னைக்கு நாண்டுகிட்டு தொங்கிக்கிட்டோம். சாணிதோட வைக்கப்பட்டோம். சாலையோர பானிபுரிய இன்னைக்கு தின்னுபட்டோம். சாணிதோட வைக்கப்பட்டோம். சாலையோர பானிபுரிய தின்னுபட்டோம். காணி நிலம் கேட்ட ஒருத்தன் மண்ணுக்குள்ள கூணி குறுகி படுத்திருக்கார். போய் பாருங்க. காணி நிலம் கேட்ட ஒருத்தர் மண்ணுக்குள்ள கூணி குறுகி படுத்திருக்கார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்றார். சொன்னவரே ரொம்ப நாள் சாஞ்சுண்டு கிடக்கார். விலையில்லா மின்னுசிறிய வாங்கிக்கிட்டு தடையில்லா மின்சாரத்தை தாரவாத்தம். தலையில்லா வீடு இதுதான் என்று தனியார தகப்பனாக ஏத்துக்கிட்டோம். தனியார் முதலாளிகளை தகப்பனாக ஏத்துக்கிட்டோம். அப்ப செத்தா இயற்கை எழுதினார். ஆத்தா செத்தா இயற்கை எழுதினார். உத்தவன் செத்தாலும் இயற்கை எழுதினார். மத்தவன் செத்தாலும் இயற்கை எழுதினார். மொத்தத்துல மனிதர்கள் செத்தால் இயற்கை எழுதினார். உறவுகளே, உண்மையிலே நாங்கள் தான் மனிதர்கள். நாம் தான் ஏதோ இயற்கை தினமும் செத்து கொண்டுதான் இருக்கிறது. உழுதவன் கண்ணீரை அழுதே துடைத்தது வானம் கவிஞன் சொன்னார். கர்ணாகரஸ் என்னும் கவிமாலை கவிஞன் சொன்னார். உழுதவன் கண்ணீரை அழுதே துடைத்தது வானம். பதிலுக்கு மரங்கள் வெட்டி சாலைகள் போட்டது என்ன நியாயம்? அந்த சாலைகள் விரிவாக்கத்தில் தான் எங்கள் குஞ்சைகள் போயின, எங்கள் நஞ்சைகள் போயின, கம்மாய்கள் போயின, ஊரணி போயின, ஆலமரம் போனது, அரசமரம் போனது. இவ்வளவு ஏன் பிள்ளையார் கூட போய்விட்டார். ஆனால் பிள்ளையாரை சுற்றி வந்த எங்கள் அக்காக்கள் தான் அக்னியை சுற்றி போடபாடில்லை. பிள்ளையாரையே சுற்றி வந்த எங்கள் அக்காக்கள் தான் திருமண அக்னியை சுற்றி போடபாடில்லை. கிழவனுக்கு உண்டு, அட கிழவனுக்கு கூட இங்கு உண்டு பயாகிரா. உழவனுக்கு இருக்கா நிம்மதியா ஓடுறா? ஐயா, பிக் பாஸ் ரசிச்சது தப்பு இல்ல. பயனு வாழ்வு கலாச்சமே அது பெரும் தற்கொலை. மாட்டுக்காக கூடுன கூட்டம் தாங்க. ஜிமிக்கி கமல் ஆட்டத்துல மயங்கி கிடப்பது வாட்டம் தானே? ஊட்டி வளர்த்த காலம் உண்டு பிள்ளைகளை. பாட்டுக்கும் பாட்டுக்கும் நடுவிலையாது நாத்து நடுவதை காட்டி வைப்போம். ஆடு மாடு மேய்ப்பதொன்னும் கேடு கட்ட பொழப்பு இல்லை. ஈடில்லா விவசாயத்தை பள்ளி ஏற்றில் கொஞ்சம் ஏற்றி வைப்போம். மூத்தகுடின்னு மேடையில பீத்துறத நிறுத்துவோம். தலைநகர்ல மூத்திரத்தை குடிச்ச கதைய பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். டெல்லி தலைநகர்ல மூத்தரத்தை குடிச்ச கதைய பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். இறுதியாக, நாடு விட்டு நாடு போய் நகர்களை கட்டும் சிங்கை அம்மா,
நாடு கட்டு நாடு விட்டு நாடு போய் தலை நகர்களை கட்டும் சிங்கையம்மா, காடை வித்து வீடை வச்சு காடை வித்து வீடை வச்சு பெருந்தனமா நிற்கிறோம், காடை வித்து வீடை வச்சு பெருந்தனமா நிற்கிறோம், எங்க கிராமங்களை தத்தெடுக்க வாடியம்மா சிங்கையம்மா, தலைநகரை கட்டும் சிங்கையம்மா, எங்கள் கிராமங்களை தத்தெடுக்க வாடியம்மா, தானா எதுவும் நடக்காது, தானா எதுவும் நடக்காது, தன்னால் தானே நடக்கும்னு, தானா எதுவும் நடக்காது, தன்னால் தானே நடக்கும்னு நீங்களும் நானும் நினைக்க வேண்டும். ஒரு நிமிஷம் நீங்களும் நானும் நினைத்தால் போதும், ஒரு நிமிடம் தரணி ஆளும் தமிழிடம். நன்றி கவிஞர் மதிக்குமார் அவர்களே. தாய்மான மதிக்குமார் ரொம்ப வீர ஆவேசத்தோடவே தன்னுடைய கவிதைகளை தந்தார். நடிகளுக்கு மன்றம் வைத்தாரை சாடினார், நடிகருக்கு மன்றம் வைத்தாரை சாடினார், மக்கள் கவி அங்கம் எடுத்து மாக்கவியாய் பிறந்ததாய் சொன்னார், பார்த்தேன் மீத்தேன் என்று பாட்டிலே பாடி சென்றார், வீணாய் போனது விவசாயம் காரணமும் சொல்லி சென்றார், தானாய் போகும் விவசாயம் என்றார், விரல் காட்டி வீரமாய் பேசி நின்றார். இவர் விரல் காட்டி வீரமாய் பேசி நின்றார். வெள்ளாமையை கற்பழிச்ச கவிஞராம் அவர், வெள்ளாமையை கற்பழிச்ச கவிஞராம் அவர். ஆனால் டேஸ்டையும் பிரஷையும் சாடிவிட்டார், டேஸ்டையும் பிரஷையும் சாடிவிட்டார். பசுமை புரட்சி வந்தபோது வயிறு பச்சையாச்சு, லாபத்தில் வாழ்க்கை இருட்டாச்சு என்று விவசாயத்தின் எதிரி மோனை அழகாக சொன்னார். சாணித்தோட வெட்கப்பட்டு பானிபூரி சாப்பிட்டதாக பாடி சென்றார், சாணித்தோட வெட்கப்பட்டு பானிபூரி சாப்பிட்டதாக பாடி சென்றார். பாடிய கவிஞரே, நீ தமிழாய் வாழ்க, வாழ்க நீடு. அடுத்த கவிஞர் மாணவக் கவி, மருத்துவம் என்கின்ற தலைப்பிலே பாட வருகின்றார் சரவணன் சண்முகம். மண்பதை வாழும் மானுட வாழ்வினில் புண்தரும் நோய்கள் புற்றீசல் போலவே, மண்பதை வாழும் மானுட வாழ்வினில் புண் தரும் நோய்கள் புற்றீசல் போலவே, கன்னிமை நேரத்தில் காற்றினில் பரவிய மாண்புகள் கொல்லுமே மானுடம் அழிக்குமே, நோய்கள் மானுடம் கொல்லுமே மாண்புகள் அழிக்குமே. அழிக்கின்ற நோயினை அழித்திட மருத்துவம் ஆனதால் நோய் கெட்டு அழிந்தே ஓடுமே, மானுடம் காக்கின்ற மருத்துவம் போற்றுவோம், மாந்தரை காக்கின்ற மருத்துவம் சாற்றுவோம். குறையிட்ட புண்ணறிந்து தீச்சுட்ட காலம் உண்டு, தொடக்கத்துல புண்ண அறிஞ்சி தீயால சுடுவாங்க, குறையிட்ட புண்ணறிந்து தீச்சுட்ட காலம் உண்டு, நிறைவான சூரணங்கள் நோய் தீர்த்த காலம் உண்டு, நிறைவான சூரணங்கள் நோய் தீர்த்த காலம் உண்டு, கஷாயம் கருஞ்சாறு கருமை பொடி என்று இங்கே காலத்திற்கு ஏற்றமாய் கண்டுபிடிப்பு வளருமே, தானாய் மாறாது என்றதால் மருத்துவம் தரிகிட்டு வளர்ந்துமே உச்சநிலை பெற்றதுவே, இன்று தானாய் மாறாது மருத்துவம் என்றதனால் தரிகிட்டு வளர்ந்துமே உச்சநிலை பெற்றதுவே, பாழாய் பழியாய் பொள்ளாப்பில் வளர்ந்தாலும் பாரினில் நோய்கள் குறையவே காண்கின்றோம், அது தப்பு தப்பா வளர்ந்தாலும் கூட நோய் குறையவே செய்து, பாரினில் நோய்கள் குறையவே காண்கின்றோம். மருத்துவம் பாடவே வருகின்றார் சரவணன், மருத்துவம் பாடவே வருகின்றார் சரவணன், மருத்துவம் படிக்கின்ற மருத்துவர் இவர், இவர் மருத்துவமானவர், மருத்துவம் படிக்கின்ற மருத்துவர் தான் இவர், கருத்தினிய தமிழையும் கவனமாய் படிப்பவர், கவி சொல்ல வருகின்றார் சரவணன் சண்முகம். வருக கவிஞரே, பலமான கவிதைகள் வருக கவிஞரே. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் இந்த மருத்துவ மாணவனின் வணக்கங்கள். ஐயா, எனக்கு கவிதை பாடி படித்த பழக்கம் கிடையாது, வாடி தவித்த நோயாளிகளின் நாடி துடித்த பழக்கமே உண்டு. கவிதை வாசிக்க துணிந்ததே கிடையாது, கழுத்தில் ஸ்டெதாஸ்கோப் அணிந்ததே உண்டு. காதில் இதய துடிப்பும் கையில் நாடி துடிப்பும் கண்ணில் இன்னல் துடிப்புமே என் தினசரி உணர்வுகள். இதனால் உணர்ச்சிகள் மறத்து போகவில்லை, மருத்துவத்தின் ஆழத்தையும் அகலத்தையும் உணர்த்தி போயிருக்கின்றன. நோய் நொடிகளை நிறுத்துபவர் மட்டுமல்ல, நோய் நொடிகளை நிறுத்துபவர் மட்டுமல்ல, நம்மை படைத்தவர் தவறிய நொடிகளை திருத்துபவரும் மருத்துவர் தான். அத்தகைய தொழிலிலும் துறையிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்களின் அலசல்கள் தான் அடுத்து வரும் என் கிருக்கல்கள். உலகமயமாதலினை உதிரமாக்கி
நவீனத்தை நரம்புகளாக்கி, ஆராய்ச்சியை ஆக்சிஜனாக்கி, மருத்துவத்திற்கு மறுபிறப்பளித்துள்ளோம் இன்று. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என நாம் கற்ற அறிவையும் திறனையும் அளவற்ற மருத்துவ ஞானத்தையும் கட்டற்ற உலக சமுதாயத்தில் நோயுற்ற ஏழை எளியோருக்கு பயன்படுத்தி அவர்களை மட்டற்ற மகிழ்ச்சி அடைய செய்யும் உலக மருத்துவம் பயிற்சி செய்யும் காலம் இது. தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. ஆனால் இன்றும் ஒரு மக்கள் கூட்டம் ஊனின்றி வாழ்வதை உலகத்தால் மாற்ற முடியவில்லை. ஊழல் கெடுக்கின்றது. ஊனமின்றி வாழ்வதை உறுதி செய்ய மருத்துவம் ஊக்கம் தருகின்றது. ஊனின்றி வாழ்வதை உலகத்தால் மாற்ற முடியவில்லை, ஊழல் கெடுக்கின்றது. ஊனமின்றி வாழ்வதை மாற்ற மருத்துவம் ஊக்கம் தருகின்றது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. மருத்துவ பட்டம் கொண்டு உதவுற கூட்டம் உதவி கொண்டே இருக்குது. கடல் தாண்டி சேவை அளிப்பது இருக்கட்டும், உள்ளூரில் உடல் தாண்டி உள்ளத்திற்கு மருந்தளிக்கும் உண்மையான மருத்துவர்கள் உள்ளனரா என உற்றார் உற்று கேட்கும் போது உதட்டில் இருந்து உதிரும் வார்த்தைகள் இவையே. உயிரியல் பிரச்சனைகள் மட்டும் கண்டு உகந்த சிகிச்சை வழங்கிய காலம் சென்று உளவியல் பிரச்சனைகள் மனதில் கொண்டு உடனே குணமடைய பார்க்கிறது சமூகம் இன்று. உயிரியல் பிரச்சனைகள் மட்டும் கண்டு உகந்த சிகிச்சை வழங்கிய காலம் சென்று உளவியல் பிரச்சனைகளும் மனதில் கொண்டு உடனே குணமடைய பார்க்கிறது சமூகம் இன்று. உண்மையை சொல்கிறேன், உங்கள் தேவைக்கும் வேகத்திற்கும் ஈடு கொடுப்பது சிரமமே. உங்கள் தேவைக்கும் வேகத்துக்கும் ஈடு கொடுப்பது சிரமமே. எனினும் நீங்கள் முழுமையாக குணமடைவதை உறுதி செய்ய சிந்தனையில் ஆழ்ந்துள்ளது எங்கள் ஒவ்வொருவரது சிரமமே. உளமாற உரையாடி உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்ள இன்று எங்களுக்கு பயிற்சி. உளமாற உரையாடி உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்ள இன்று எங்களுக்கு பயிற்சி. 10 மாத்திரைகள் எழுதி கொடுப்பவராக மட்டுமல்ல, 10 நிமிட நண்பர்களாகவும் இருப்போம். இதுவே எங்கள் புதுமுயற்சி. எங்கள் வேண்டுகோள் ஒன்றே ஒன்று, தகவல்கள் அனைத்தும் கைக்குள் அடங்கிய காலம், இணையத்தில் நோய் கண்டறிந்து சுய சிகிச்சை தொடங்கிய காலம். 5 நிமிடத்தில் கூகுள் தரும் பட்டியலை மட்டும் நம்பாதீர்கள், 5 ஆண்டு படித்த பட்டறிவையும் நம்புங்கள். மாற்றத்தின் பட்டியலில் மற்றும் ஒரு குற்றச்சாட்டு, உயிரணுக்கள் போல் பெருக்கம் காணும் உயர்ந்து வரும் மருத்துவ செலவு. விலைவாசிக்கும் நோயாளியின் நிலைவாசிக்கும் எங்களுக்கும் மக்கள் மனதில் தூரமில்லை. விலைவாசிக்கும் நோயாளியின் நிலை வாசிக்கும் எங்களுக்கும் மக்கள் மனதில் தூரமில்லை. அவர்களை பொறுத்தவரை மருத்துவ செலவும் எங்கள் சட்டை பையின் அளவும் வேறு இல்லை. துணை போகும் என நம்பிக்கை கொண்டோம் துருவங்கள் 16 அன்று. துணை போகும் என நம்பிக்கை கொண்டோம் துருவங்கள் 16 அன்று. இனி நம்ப மட்டுமே முடிகிறது, கொடுமை பார்க்கும் மனக்காயம் மாறும் என்று. பணம் போட்டு பிணமாகாத நிலை, மருந்து மாத்திரைக்கு மட்டுமல்ல நிம்மதியான நித்திரைக்கும் ஒரு விலை. நெஞ்சில் கனல் குதிக்கிறது அவல நிலையை கண்டு. ஆனால் எங்களை மீறிய புலன்படா சக்திகள் இக்கொடுமையில் உண்டு. லாபத்தை நோட்டம் கண்டு அதை நோக்கி ஓட்டம் காணும் நிறுவனங்களுக்கு ஏது தெரியும் நோயாளிகளின் வாட்டம். இதனால் நாங்களே நாட்டம் கொண்டு மேற்கொண்டுள்ளோம் ஆராய்ச்சி கூட்டம். தொற்று நோயை தோற்கடிக்கவும் புற்றுநோயை பஸ்பமாக்கவும் தொடர்ந்து நடக்கிறது சத்தமில்லா ஒரு மருத்துவ யுத்தம். அயராத எங்கள் உழைப்பை பற்றி சரித்திரம் கதை சொல்லும் நித்தம் நித்தம். அசுர கிருமிகள் சார்ஸ் மற்றும் இபோலா ஆட்சி செய்த காலத்தை சாட்சி கூற வேண்டாம், அவற்றையும் எதிர்த்து கிளர்ச்சி செய்தோம். காட்சி தரா எத்தனையோ கிருமிகள் உள்ளன, அவற்றை முளையிலேயே கிள்ளி எறிந்தோம். அழித்தாலும் ஒழித்தாலும் எங்களுக்கு எதிரிகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. எனினும் மக்கள் பலத்தாலும் அறிவியல் பலத்தாலும் போராடி வாழ்ந்து கொண்டே இருப்போம். காலம் பதில் சொல்லும் என்பது பழமொழி. இனி மருத்துவம் வழி காலத்திற்கே பதில் சொல்வோம். இதுவே எங்கள் புதுமொழி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.
பாடுகிறேன். நன்றி சரவணன் சண்முகம். அவர் ஒரு மருத்துவராகவே மருத்துவ கவிதை பாடிட்டு போயிட்டாரு. ஆனா மருத்துவ மொத்தத்தை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லல. கவிதை படிக்க தெரியாது மாறாய் நாடி துடிப்பை நன்றாக அறிவேன் என்று பாவதியில் கவி சொன்ன மருத்துவ கவியே. கவிதை படிக்க தெரியாது மாறாய் நாடி துடிப்பை நன்றாய் அறிவேன் என்று பாவதியில் கவிதை சொன்ன மருத்துவ கவியே. மக்கள் கூட்டம் ஊனின்றி வாடுவதை உணர்த்தினாய், உளமாற உரையாடி உள்ளத்தை புரிவதாய் சொன்னாய். மாத்திரை தருவதல்ல மருத்துவம், மாறாக நட்புடன் கைகோர்க்கும் மருத்துவரே மருத்துவம் என்றாய். மருத்துவ வெற்றியை மாண்போடு பாடிய கவியே, நீ மண்ணும் கல்லும் உள்ளளவும் வாழ்கவே நீடு. கலாச்சாரம் பாட வருகின்றார் கவிஞர் திருமுருகன். பண்பனப்படுவது பாடலின் தொழுகுதல், அன்பனப்படுவது தன்னிலை மறவாமை. பண்பு சிறந்தால் மண் மீது மாண்பாகும், பழக்கம் தொடர்ந்திட பக்குவம் வழக்காகும். பழக்கம் தொடர்ந்திட பக்குவம் வழக்காகும். பழக்கம் வழக்கம் வழக்கம் பண்பு. வழக்கம் தொடர்ந்திட வாழ்வே வளமாகும், வாழ்க்கை தொடர்ந்திட வளர்ச்சியே பண்பாகும். வளர்ச்சி தொடர்ந்திட வளமான பண்பு. பண்பனப்பட்டதே கலாச்சாரம் இது வேற்றுச்சொல். பண்பனப்பட்டதே கலாச்சாரம் இது வேற்றுச்சொல். கால ஓட்டத்தில் கற்றிட்ட பண்பினை சாலவும் நந்தமக்கு சாற்றிய அறிவுரை. நீரில் எழுதிட்ட எழுத்தே போல் இன்றியே நீள் புகழ் சேர்க்குமே கலாச்சார மேன்மை. பண்பாட்டு மேன்மை நீரில் எழுதுன எழுத்து கிடையாது. நீரில் எழுதிட்ட எழுத்தே போல் இன்றியே நீள் புகழ் சேர்க்குமே கலாச்சார மேன்மை. காலத்தின் கட்டாயம் பண்பாடு மாற்றம், கலாச்சார மேன்மைகள் தவறாது வந்தேறும். கட்டொழுங்கு என்பதே கலாச்சாரம் என்றாகும், கட்டொழுங்கு என்பதே கலாச்சாரம் என்றாகும். ஒழுக்கம் சிதங்கிடில் பண்பாடு பாழாகும். பண்பினை பாட பாவலர் வருகிறார். அன்பினில் உயர்ந்தவர் ஆனால் அளவில் அளவினில் குறைந்தவர். பண்பினை பாட பாவலர் வருகின்றார். அன்பினில் உயர்ந்தவர் அளவினில் குறைந்தவர். வண்டமிழ் சொல்லெடுத்து வருகின்றார் திருமுருகன். கற்கண்டாய் இனிக்குமே அவர்தம் கழிவறிகள். வருக கவிஞரே தருகவே வளமான கழிவறிகள். நிறைவுடம் ததும்பாது என்பதற்கு கன்னி தீவே உன் கடலலை சாட்சி. நீ மௌன கடலுக்குள் நின்று கொண்டு வானத்தில் வாசல் தேடுகிறாய். வந்தார் சிந்திய வேர்வைக்கு செந்தமிழ் கொடுத்து செப்பனிடுகிறாய். உன் உப்பு கரங்களுக்கும் என் உயர்வான வணக்கங்கள். என் கவிதைக்கு செவிகளை தானம் கொடுத்து உணர்வுக்குள் மூழ்க இருக்கும் என் முன் அமர்ந்த முக்குளிப்பாளர்களே, உங்களைத்தான். நீங்கள் பாறைக்குள் சிக்கிக் கொண்டால் இடுப்பு கயிறு சொடுக்குங்கள், நிறுத்தி விடுகிறேன். உங்கள் மூச்சை அல்ல என் கவிதை வாசிப்பை. இல்லை என்றால் முத்தெடுத்து திரும்புங்கள், முன் வணக்கம் செய்கின்றேன். இன்று உங்களுக்கு ஒரு சாபமும் ஒரு வரமும் தருகிறேன். முதலில் சாபத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். இன்றோடு நீங்கள் கைகட்டும் பழக்கம் மறக்க கடவாய். இதோ வரம் தருகிறேன், அதையும் வாங்கிக் கொள்ளுங்கள். கைதட்டும் பழகம் பழக்கம் அருள்கிறேன், தட்டுங்களேன் கையை. செங்கபடுத்தான் காட்டில் உழுது ஊன்றிய விதை பாண்டிச்சேரியின் இயற்கை உரத்தை விழுங்கி வெளியே வந்ததாலோ என்னவோ இந்த ரத்தன கல்லை உமிழ்ந்திருக்கிறது இந்த கவியரங்க தலைமைக்கு. என்னவருக்கும் எரிவிளக்காய் இந்த ரத்தன கல்லை உமிழ்ந்திருக்கிறது. உங்கள் பாதை காட்டலுக்கும் போதை சொற்களுக்கும் உங்கள் பாதை காட்டலுக்கும் போதை சொற்களுக்கும் தள்ளாடாமல் தள்ளாடாமல் போடுகிறேன் தளிர் வணக்கம். தள்ளாடாமல் போடுகிறேன் தளிர் வணக்கம். பட்டுக்கோட்டை இவன் கேள்விக்குறிகளை நிமித்த வந்த ஆச்சரியக்குறி. இவன்
கேள்விக்குறிகளை நிமித்த வந்த ஆச்சரிய குறிப்பா. இவன் சேற்றோடு கைகுலுக்கி நாற்றோடு சிரித்தவன். பாட்டாளி வர்க்கத்தையும் பாவடிவில் படச்சுருளுக்கு வைத்தவன். கோவணத்தையும் கோடம்பாக்கம் கொண்டு போய் சேர்த்தவன். பட்டாளைக்காரனுக்கும் பாட்டாளி படும்பாட்டை அவன் பொட்டில் ரெண்டு போட்டு பொதுவாய் தந்தவன். இவன் பூக்களை நிராகரித்தவன். வேர்களுக்கு வேர்களுக்காகவே வேதனைப்பட்டவன். பட்டுக்கோட்டை இவன் ஒன்றும் கடல் அல்ல. ஊருக்குள் இருக்கும் உறைகிணறு. இவனை கடக்க கட்டுமரம் தேவையில்லை. ஒரு வாளி போதும், முண்டு குடித்து விடலாம். எல்லாவற்றையும் அடித்து செல்வதற்கு இவன் காட்டாரும் அல்ல. தெளிந்த நீரோடை கரங்கள் போதும் அவனை அள்ளி நம் கைரேகை பார்த்து விடலாம். இவன் ஒன்றும் மலை முகடு அல்ல. மழலைகள் விளையாடும் மண் குவியல். இவன் ஒன்றும் எரிமலை அல்ல. நாம் எட்டி இருந்து பார்ப்பதற்கும் எட்ட ஓடி நிற்பதற்கும் இவன் எடுப்பார் கைப்பிள்ளை. பட்டுக்கோட்டை உன் என்சான் உடலையும் எளியவருக்காய் நாணலாய் வளைப்பாய். தன் எழுத்தால் ஏணிப்படியாகவும் கிடப்பாய். சுடும் தாருக்கும் தமிழ் சொல்லி கொடுப்பான். உழைப்பை சுரண்டு பவனுக்கும் உயிர் சூடு கொஞ்சம் வைப்பான். இவனே பட்டுக்கோட்டை, அவனே பாமரனின் பாட்டை. பட்டுக்கோட்டையே வா, நாம் கலாச்சார கடலுக்குள் கால் நனைப்போம். நனைத்து விட்டு சொல், அது கரிக்கும் கடலா இல்லை சாயங்கள் கலந்த சாக்கடையா என்று. திருமுருகா ஐயா சொல்லுங்கள். நான் கடனாக கேட்ட முத்தம் ஏன் இப்படி கடற்கரையிலும் கட்டுமர நிழலிலும் நிதானமிட்டு கிடக்கிறது? ஐயா, நீங்கள் கேட்ட முத்தம் திருப்பி தர வேண்டும். இது அப்படி அல்ல. இங்கேயே பல கண்ணிலும் காலிலும் மிதிபடும், பின் உதைபடும். சரிவா, அது என்ன அங்கே லட்சோ லட்சம் மின்மினி பூச்சிகள் மின்னுவது போல் தெரிகிறது. அதுவா, அது போராட்டம் இரவிலா? ஆம், போராட்டம் மட்டுமல்ல ஆத்மாவோடு பேசுவதும் நாங்கள் இரவில் தான். சரி, அதை விடு. அந்த போராட்டம் எதற்கு? உழைப்பவர் கூலி உயர்த்தியா இல்லை காலை அடைக்க தடையாம், அது மிருக வகையாம். வேட்டி கட்டிய ஆம்பளையா நீங்க, கேட்டது நீங்க, அதனாலதான் இப்ப நாங்க இங்க. வா, அங்கே மங்கள இசை முழங்குகிறது. என்னவென்று பார்ப்போம். திருமணமா? ஆம். கழுத்துக்கு தாலி உண்டா? உண்டு. கால் விரலுக்கு மெட்டி உண்டா? உண்டு. பெண்கள் சேலையில், ஆண்கள் வேட்டியில். ஆஹா, கலாச்சாரம் காக்கப்படுகிறது என்றான் பட்டுக்கோட்டை. அடுத்த நாள் காலை அலுவலக பரபரப்பில் சுவர் கண்ணாடி சுமங்கலியாகி போச்சு. மெட்டி பெட்டிக்குள் போச்சு. கழுத்துல தாலி கடந்தா தாலி கூட கண்ணகியா பார்ப்பான், கொஞ்சம் கண்ணியமா நடப்பான். நான் எழுதி வச்ச பாட்டு என்னதுக்கு ஆச்சு? அங்கே குழந்தைகளின் கும்மாளம் கேட்கிறதே. வா, போய் பார்ப்போம். ஐயா, அங்கே வேண்டாம். ஏன்? அங்கே
கன்சிகா தன்சிகா, ரித்திகா தர்மிகா. ரித்திக் ரோஷன் ரித்திகை மட்டுமே பார்க்க முடியும். தமிழ் அரசி, எழில் அரசி, யாழினி, மாலினி எதையும் பார்க்க முடியாது. இவர்கள் ஆனா ஆவண்ணாவிற்கு பதில் ஏபிசிடிஏ எங்கள் மொழி என்கிறார்கள். நீங்கள் மூளையில் வைக்க சொன்ன கலாச்சாரத்தை பெற்றோர்கள் மூட்டை கட்டி ஏதோ ஒரு மூளையில் வைத்து விட்டார்கள். வா, அந்த கோவிலுக்கு போவோமா? ஐயா, கலாச்சாரத்தை தேடியா, கடவுளை தேடியா? ஏன் அப்படி கேட்கிறாய்? அங்கே கடவுளும் கிடைக்க மாட்டார், கலாச்சாரமும் கிடைக்காது. காரணம், கடவுள்கள் எல்லாம் முதியோர் இல்லத்திற்கு முன்னமே சென்று விட்டார்கள். அப்போ இங்கு வந்து போவோரெல்லாம் அவர்கள் கடவுள்கள் கைவிட்டதால் கோபுரத்தில் இருந்து விழுந்து இருந்தவர்கள். சொர்க்கம் வேண்டியே நடக்கிறார்கள், நாய்களாய். தம்பி, நான் கடல் என்று கற்றுமடம் தேட பார்த்தேன். வேண்டாம் வேண்டாம், விட்டுவிடு என்னை. தமிழா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய். நீ திருந்தினால் மட்டுமே மாறும் என்பது புதியமை. நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் திருமுருகன் அவர்களே. கண்ணித்தீ வென்றார், கடலை தீ வென்றார், பார்வையாளர்களை முக்குளிப்பாளர் என்றார், கைத்தட்டும் வாங்கி நின்றார். சாபமும் வரமும் தந்து கவி சொன்னார் இவர், பாட்டாளி வர்க்கத்தை படச்சுருளில் வைத்துவிட்டார், கல்யாண சுந்தரம் என்றே சொன்னார். நல்ல கவி வரிகளை நம் செவிக்கு தந்து சென்றார், கவி திருமுருகா, நாளும் வளர்வே நற்றமிழாய் ஓங்குகவே, அடுத்து இந்த பக்கம் ஒரு கவிஞர் வரார், மாந்தநேயம் பாடுவதற்கு ஷர்மிளி செல்வராஜ். இவங்க உயிர் மருத்துவம் பயோமெடிக்கல் படிக்கிறாங்க, உயிர் மருத்துவம் படிக்கிற மாணவி. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அடியோடு அழிந்திடுமே, வன்பதையால் மாந்தநேயம் வளங்குன்றி போயிடுமே, மானுட வாழ்வதனில் வளர்ச்சிகள் கண்டிடவே, தாய் நிகர் அன்பினை தந்தித்தால் சிறந்திடுமே, மனிதனை மனிதன் ஏற்கிறாண்டா தம்பி பெயரே, அவன் மாறுவதென்பது எக்காலம், என்றே கேள்வி பாடலாய் பாடிய சுந்தரம், கேலியாய் சொல்கிறார் கீழ்மையை இகழ்கின்றார். மாந்தநேயமே மனித உணர்வு, மறுப்பதால் விளையுமே மாலாத அயர்வு. மனிதனை நேசிக்க மறந்திடும் பொழுது மண்ணுயிர் காப்பதில் இன்னல்கள் தோன்றும். வலதுகை கொடுப்பது இடதுகை அறியாது. வளமான வாழ்வினை வழியாக கொண்டிட்டால் சுகமான நாட்களே சூழ்ந்து வரும் எப்போதும். பலமான வாழ்வதனை வாழ்ந்திடலாம் எப்போதும் என மாந்தநேயம் இருப்பதனை மறக்காமல் சொல்லிடவே, மாறி வரும் மனிதத்தின் மாண்புகள் கூறிடவே, ஷர்மிளி வருகின்றார் சாற்றுகவி தமிழெடுத்து, சாற்றிடவே வருகின்றார் ஷர்மிளி செல்வரார். வீட்டிற்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். மனிதநேயம் இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் இடையே ஊசலாடும் மனிதநேயம், இருப்பவனுக்கு இரக்கமில்லை, இல்லாதவனுக்கு இயலவில்லை. இயற்கை வெடித்தால்தான் விழிப்போமா? இதற்காக இன்னொரு சுனாமியா? மனிதநேயம் ஈன்றெடுத்த அன்னை முற்றத்திலே, பேணி காத்த தந்தையோ வீதியிலே. விதி என்பார், மதி என்பார், மடமை என்பார், வினையென்று விட்டாயோ மனித நேயமற்று,
நிற்க இடமின்றி உண்ண உணவின்றி நலிந்து நிலை தடுமாறி இடம் தேடி அலையும் கூட்டம். தாயும் சேயும் சக மனிதர்க்கு அஞ்சியோட தரணியில் தலை சாய்க்க இடமின்றி அலையும் கூட்டம். காணாத கடவுளை நேசிக்கும் மனிதா கண்ணிதிரை கண்டும் காணா முகமே. காணாத கடவுளை நேசிக்கும் மனிதா கண்ணிதிரை கண்டும் காணா முகமே. தோல் போர்த்திய எலும்பு கூடு பட்டினியால் பல மாதங்கள். தோல் கொடுக்க ஆள் இல்லை, பருந்துகள் கூட பாவம் பார்க்கிறது. தோல் போர்த்திய எலும்பு கூடு பட்டினியால் பல மாதங்கள். தோல் கொடுக்க ஆள் இல்லை, பருந்துகள் கூட பாவம் பார்க்கிறது. வைரங்கள் நிறைந்த நாட்டினிலே வயிற்று கொன்றுமில்லை. வையகத்தில் மனிதநேயம் தற்காலிக பொருளா? பிச்சை போடாதே, உதவி செய். பசிக்கு சோறு போடு, பட்டினி ஆற்றி விடாதே. இங்கே மொட்டையிட்டு பணம் கொட்ட பல மணி நேர வரிசையில் அங்கே மொட்டுக்கள் பட்டினியால் சருகாகிறது வரிசையா? கல்லாய் நிற்கும் கடவுளுக்கு இறங்கும் மனிதா கண்ணால் காணும் மனிதருக்கும் சற்று இறங்கு. விழி இழந்தவனுக்கு கருணை நிறைந்த பார்வை, செவிடனுக்கு காது குளிர இதமான வார்த்தைகள், கரமிழந்தவனுக்கு கைகடிகாரம், கால் இழந்தவனுக்கு காலனி. விழி இழந்தவனுக்கு கருணை நிறைந்த பார்வை, செவிடனுக்கு காது குளிர இதமான வார்த்தைகள், கரமிழந்தவனுக்கு கைகடிகாரம், கால் இழந்தவனுக்கு காலனி. வேடிக்கை மனிதர்கள் நிறைந்த கேளிக்கை உலகம் அல்லவா இது? விஞ்ஞானம் வளர்த்தான் இயற்கையை மறந்து, விண்ணில் ஆராய்ச்சி மண்ணை மறந்து. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் எத்தனை எத்தனை, கண்ணீரில் மூழ்கடிக்க இத்தனை எத்தனமா? கண்ணீரில் மூழ்கடிக்க இத்தனை எத்தனமா? இறுதி வரை ஏதும் வாரா, எதற்காக இந்த போராட்டம்? இறுதியில் எல்லாம் கடந்து போகும், ஒரு நாள் நீயும் கடந்து போவாய். கரும் புகையால் காற்றுக்கு கேடு வித்தித்தான், கழிவு நீரால் காட்டாற்றை கலங்க வைத்தான். ஆறறிவால் பஞ்சபூதங்களை ஆள நினைக்கும் மனிதா, ஆறறிவால் பஞ்சபூதங்களையும் ஆள நினைக்கும் மனிதா, ஆறாம் அறிவால் சக மனிதனை அரவணைக்க மறந்தாயும். தானா எல்லாம் மாறும், தானா எல்லாம் மாறும் என்று மாதட்டும் மனிதா, கடந்து உள் சென்று உன்னுள் உர்ந்த மனித நேயத்தை தட்டி எழுப்பு, விடியல் பிறக்கும். மனித நேயம் கவிழ்ப்பதற்கு அரசியல் ஆட்சி அல்ல, மந்தமடைய பொருளாதார வீழ்ச்சி அல்ல, கற்றுக் கொடுக்க கல்வி பாடம் அல்ல, மறந்து போக மருத்துவ வியாதியும் அல்ல. ஏழையை கூட பணக்காரனாக்கும் செல்வம், கொடுங்கோளனை கூட மா மனிதனாக்கும் விழுமம். பணம் பதவி அந்தஸ்து என ஓடிக்கொண்டே இருக்கும் எந்திர மனிதா, உன் மனத்தை திற, மனித நேயம் வெளிப்படும். மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் மனித நேயம் உண்டு, மனித நேயம் வெளிப்பட மரணக்கோள் தேவையா? மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் மனித நேயம் உண்டு, மனித நேயம் வெளிப்பட மரணம் எனும் தூண்டுகோள் தேவையா? நன்றி. கவிஞரே, இருப்பவனுக்கு இரக்கமில்லை, இல்லாதவனுக்கு உறக்கமில்லை. காணாத கடவுளை நேசிக்கும் மனிதன் என்று, காணாத கடவுளை நேசிக்கும் மனிதன் என்று வையகத்தில் மனித நேயம் வளம் குன்றி போனதை மொட்டையிட்ட மனிதனை சாடி சொன்னார். கரமிழந்தவனுக்கு கைகடிகாரம் என்று முரண்களை சொல்லி சென்றார். எல்லாம் கடந்து போகும் என்றார், இறுதியில் நீயும் கடந்து போவாய் என்றார். மனித நேயம் கலப்படமில்லாமல் மாறும் என்றார். மனித நேயம் மாண்போடு வாழ வாழ்த்தி சென்றார். மனித நேயம் பாடிய மாண்புரு கவியே, தமிழாய் வாழ்கவே, நீண்டு நீ. பொருளாதாரம் பாட வருகின்றார் பாலமுருகன். எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கின்ற இடம் நோக்கி எளிதாக நகருதே இனிதான இந்த வையம். எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கின்ற இடம் நோக்கி எளிதாக நகருதே இனிதான இந்த வையம். பொல்லாரும் நல்லாரும் புகழாக வாழ்ந்திடவே பொருளே ஆதாரம் அதுவே தாராளம். பொருளே ஆதாரம் அதுவே தாராளம். பண்டமாற்று முறை மாறி பணத்தால் வந்தபோது, பாவம் மனிதனிடம் வறுமையும் வந்ததுவே. வறுமையை விரட்டிடவே வயோதிகளும் உழைக்கின்றன. வறுமைதான் வென்றது, வயோதிகம் தோற்றது. வறுமையை விரட்டிடவே வயோதிகனும் உழைக்கின்றான். வறுமைதான் வென்றது, வயோதிகம் தோற்றது. காலத்தால் செய்கின்ற கடும் உழைப்பு போதவில்லை. ஞானத்தில் உழைத்துமே உழல்கின்றான் பொருள் தேடி, சோகத்தில் சோர்கின்றான் சொல்லிடவும் துணிவில்லை.
போகமோ இவன்களுக்கு இன்று வரை கிட்டவில்லை. போகமோ இவன்களுக்கு இன்று வரை கிட்டவில்லை. பொருளுக்கு ஆதாரம் பொய் சொன்னால் போதுமா? அருளான வாழ்வுக்கு வித்தாக கூடுமா? அது அருளான வாழ்வுக்கு வித்தாக கூடுமா? பொருள் சேர் எண்ணத்தில் புகழினை இழக்கின்றான். பொல்லாத மனிதனாய் புவி மீது உழல்கின்றான். பொருள்தான் வாழ்வென்று பாடிட வருகின்றார். பொருள்தான் வாழ்வென்று பாடிட வருகின்றார். பொருள் தேடி சிங்கையிலே வாழ்ந்திருக்கும் தம்பி இவர். கவிமாலை கண்டிட்ட கருத்துரையும் கவிஞர் இவர். பாலமுருகன் வருகின்றார். பாட்டினிலே பொருள் இருக்கும். வருக கவிஞர், வருக கவிஞரே. அன்னை தமிழுக்கும் ஆன்றோர் பெரியோர்க்கும் பொன்மாலை வேளையில் புன்னகை நல்வணக்கம். தமிழ் வாழ்த்து. கண்ணர் சுரங்கமாம், கற்கண்டு பெட்டகமாம், மின்னர் புதுமொழியாம், மேதினியர் செம்மொழியாம், இன்பமுடன் கற்போர்க்கு என்றென்றும் வாழ்வழித்து பொன்னை பொருளை புகழ் வழியை காட்டுகின்ற நன்மொழியே என் கவியில் நாளும் இருந்திடவே உன்னிடம் வேண்டுகின்றேன். ஓயாமற் பாடிடவே மாமொழியே மன்றத்துள் வந்திடுவா என் வார்த்தை நாமொழிய பல்வளமும் நல்கு. கவியரங்க தலைவருக்கு வாழ்த்து. சொல்லுக்கு செல்வராம், சொக்கு தமிழ் பேச்சினிலே வில்லொக்கும் வேந்தராம், வெங்கடேசர் வல்லார் இவர் தலைமை வாய்த்திடவே என் கவிகள் செய்த தவமென்றே எண்ணுகின்றேன் தாழ்ந்து. மன்றம் பலகடந்து மாத்தமிழை போற்றிடவே சென்ற இடமெல்லாம் சீர்தூக்கி நின் பேச்சால் வென்று வருவதை போல் மென்மனத்தன் வேண்டுகின்றேன் என்னையும் ஏற்றிடுவீர் இங்கு. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு இரங்கற்பா. நாட்டு வழக்காற்றை நல்ல கவி செய்து பாட்டுக்குள் வைத்தே நம் பண்பாட்டை பேசிய கல்யாண சுந்தரத்தை காலனவன் கொண்டு சென்ற பொல்லாத இந்நாளே போ. எனது தலைப்பு தானாக மாறும் என்பது பொருளாதாரம். கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற வரியை ஒட்டி நான் எழுதுனது. பூமலரும் வேலை வரை பொறுத்திருத்தல் நன்றே, புதைந்திருக்கும் பொன் வரவும் பொறுத்திருத்தல் நன்றோ, மாமரங்கள் காய்க்கு வென்று மனம் நோக்கல் நன்றே, மண்ணுக்குள் விடம் பாய்ச்சி மரம் நோக்கல் நன்றோ, தாமதமாய் ஒரு முடியை தாண்டியவன் தொலைத்த தங்கவில்லை வீண்டிடுமோ சலிப்புற்றால் வாழ்வில், வாமனமே துவளாமல் வலியதனை தாங்கு, வாமனமே துவளாமல் வலியதனை தாங்கு, வலியின்றி வருவதனால் மதிப்பேது மண்ணில். தானாக மாறுமென்றே தகை சார்ந்த நீயார் தன்னலத்தை எண்ணியவர் சலித்திருந்தார் என்றால் மேலாளில் கடலாடும் வேலை செய்தே வாழ்ந்த வந்த நீச்சிறிய தீ ஒன்று மிக்கு புகழ் கொண்டு மேலாட்டு செல்வரெல்லாம் வியாபாரம் செய்ய மிகு நாட்டம் கொள்கின்றார் மேவுகின்றார் இங்கே. வாணாளும் சாதனைகள் வாழ்நாளில் செய்த மதியாளர் புகழ் வெல்ல மற்றொருவர் உண்டோ? சோம்பலிலே சுகித்திருந்தால் தோன்றிடுமோ வெற்றி? சுறுசுறுப்பாய் உழைத்தாலே சூழ்ந்திடலாம் பற்றி. ஆம்பலது நீரினிலே அமிழாது போலே அயராது நாம் உழைத்தால் அணுதினமும் இன்பம். சாம்பலாகி போய்விடினும் சாகாத பீனிக்ஸ் சரித்திரத்தை போலே நாம் சதிராட வேண்டும். வீம்புக்கே வேலதனை செய்தித்தால் நாளும் விளைந்திடுமோ மதிப்புள்ள வெற்றியனும் தங்கம். பொருள் வல்லா சில வேளை புகழ் போதை வேண்டி புரிகின்ற ஈகையெல்லாம் பொது உடைமை ஆமோ? பொருள் இல்லா நன்மனத்தார் பொய்யாமற் செய்யும் பொதுநலமும் நன்றென்றே போய் செல்வோம் வாரீர். பொருள் இல்லார் நன்மனத்தார் பொய்யாமற் செய்யும் பொதுநலமும் நன்றென்றே போய் சொல்வோம் வாரீர். வருமென்றே நில்லாமல் வண்டுகளின் கூட்டம் வசந்தத்தை பருகாதோ மகரந்தம் தேடி, தருமென்றே நாமல் நில்லாமல் தளராது கேட்போம், தருமென்றே நில்லாமல் தளராது கேட்போம், தடையெல்லாம் தகர்த்தேனும் தாகத்தை தீர்ப்போம். நன்றி. நன்றி பாலமுருகன். சோம்பலிலே சுகித்திருந்தால் சுகம் தருமா சொல்லும், சோம்பலிலே சுகித்திருந்தால் சுகம் தருமா சொல்லும், வீம்புக்கு நாளும் விரயம் ஆகாது பொதுநலமும் நல்மனமும் போய் சொல்ல அழைத்தார் நல்ல கவி சொன்ன கவி பாலமுருகன். வாழ்க தமிழாய் நாடு மீண்டும் வாழ்க. மற்றொரு மாணவ கவிஞர் ஏற்றத்தாழ்வு பாட வருகின்றார் சந்திரலேகா தனபாலன். இளங்கலை கணக்கியல் மாணவி இவர். இளங்கலை கணக்கியல் மாணவி.
சாதி மத பேதமில்லா சமதர்ம சமூகம் சாதிக்க வேண்டுமே பூமியில் நாளும். போதிமர புத்தன் போல் சித்தம் இருந்தால் போதிமர புத்தன் போல் சித்தம் இருந்தால் சாதிக்கலாம் நாளும் நாளும் நாமே. ஆண்டால் அடிமை ஆண்டான் அடிமை என்பதும் இல்லை, அம்மக்கள் கூட்டத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை. எல்லாருக்கும் எல்லாமும் என்றதாக வையம் எப்போதும் சொல்லுமே இயற்கையின் நியதி. இடுவோரும் இடாதோரும் இருவரும் சாதி, உலகத்தில் ரெண்டே சாதி, இடுவோரும் இடாதோரும் இருவரும் சாதி இருப்பதாய் சொல்லி வைத்தார் அவ்வை பாட்டி. ஆண் ஜாதி பெண் ஜாதி இரண்டே என்று சமுதாய பிரிவுகள் ஏற்றவா சொல்வீர்? ஆண் ஜாதி பெண் ஜாதி இரண்டே என்று சமுதாய பிரிவுகள் ஏற்றவா சொல்வீர்? ஏற்றமும் தாழ்வும் இல்லா சமூகம் என்னாலும் உலகமே இனிமையாய் தோன்றும். வலியார் சிறியார் வசவுகள் மாறி வலியார் சிறியார் வசவுகள் மாறி வலுவான சமுதாயம் ஏற்றமே காணும். ஏற்றத்தாழ்வு என்றே பாடிட வருகின்றார், ஏற்றத்தாழ்வு என்றே பாடிட லேக்கா இன்னமுத கவிகொண்டு இங்கே வருகின்றார். சந்திரலேக்கா இன்னமுத கவிகொண்டு இங்கே வருகின்றார். பன்னிசை போல் கரவொழியால் வரவேற்பேரே பாசமுடன் அவர்களுக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, மக்கள் கவியின் முத்தான வரிகள். மறந்து விட்டார்களோ அனைவரும் இன்றே? வெறும் எலும்பும் எலும்பும் சதையும் தான் மனித உடல் என்றாலும் இந்த மனித இனத்தில் இத்தனை பிரிவினை ஏனோ? ஒருவர் உயர்ந்தவராம், மற்றொருவர் தாழ்ந்தவராம், உள்ளவன் ஒருவன், இல்லாதவன் மற்றொருவன். தொட்டிலில் ஒரு குழந்தை, குப்பை தொட்டியில் மறு குழந்தை. தொட்டிலில் ஒரு குழந்தை, குப்பை தொட்டியில் மறு குழந்தை. பசி தீர்ந்த பிறகும் பால் பாயசம் பருகும் குழந்தைகள் ஒரு பக்கம், பால் வாசமே மறந்து பசியில் அழும் குழந்தைகள் மறுபக்கம். பூந்தையலோடு சன்னல் திரைகள் ஓர் வீட்டில், கந்தலில் திரியும் குழந்தைகள் பல வீதிகளில். ஏடுகள் ஏந்தும் கைகள் பாடசாலைகளில், பிச்சை பாத்திரம் ஏந்தும் கைகள் சாலையோரங்களில். பொது உடைமையையும் தனியார் மயமாக்கும் ஒருவன், உடைமையையும் உரிமையையும் இழந்து தனியாக நிற்பவன் மற்றொருவன். திறமைகள் ஏதுமின்றி உயர் பதவியில் இருப்பான் ஒருவன், திறமைகள் கொட்டி கிடங்கும் வேலை தேடி அலைவான் மற்றொருவன். தேவையில்லா பொருள்களை வாங்கி குவிப்பான் ஒருவன், தேவையுள்ள பொருள்களையும் வாங்க முடியாமல் தவிப்பான் மற்றொருவன். பஞ்சமெத்தை இருந்தும் தூக்கமின்றி தவிப்பான் ஒருவன், மனக்கோட்டை கட்டி கனவினிலே வாழ்வான் மற்றொருவன். வங்கி கணக்கில் நிரம்பி வழியும் செல்வம் ஒருவனுக்கு, மூழ்கடிக்கும் அளவுக்கு கடன் மற்றொருவனுக்கு. பொழுதுபோக்கிற்காக கோப்பையில் மது ஒருவனுக்கு, கடன் பிரச்சனையை மறக்க குவலையில் சாராயம் மற்றொருவனுக்கு. மருத்துவமனை கட்டி உயிர்களுக்கு விலை போடுவான் ஒருவன், மருத்துவமனையில் அனுமதி பெறாமல் இறப்பான் மற்றொருவன். கோடிக்கணக்கில் திருடியும் சுதந்திரமாய் திரிவான் ஒருவன், கடனை தீர்க்க பொட்டு தங்கம் திருடியதற்கு கம்பி எண்ணுவான் மற்றொருவன். ஒருவன் மற்றொருவன் இன்னும் எத்தனை நாளுக்கு எவனோ ஒருவனாய் ஒரு ஓரமாய் நின்று பார்த்திருப்போம்? இன்னும் எத்தனை நாளுக்கு எமக்கே நின்று வாய் மூடியிருப்போம்? இன்னும் எத்தனை நாளுக்கு இதுதான் விதி என்று சொல்லி நாமே நமக்கு ஆயுள் தண்டனை விதிக்க போகிறோம்? இன்னும் எத்தனை நாளுக்கு நடக்கணும் என்று இருந்தால் நடக்கும் என்று சொல்ல போகிறோம்? இது நம்முடைய காலம், இது நம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு வழிவகுக்கும் காலம். இது நாம் நம்முடைய சக்தியை உணரும் காலம். வெறும் கல் என்று சொல்லப்பட்ட விதைகள் முளைக்கும் காலம். அரசாங்கம் உதவும், இறைசக்தி உதவும் என்று எல்லாம் நம் நேரத்தை கடத்திய காலம் நேற்றோடு. புதியதோர் விதியினை எழுதும் காலம் இன்றோடு. தற்காலிக தீர்வுகள் நேற்றோடு, நிலையான அடிப்படை மறுவமைப்பு இன்றோடு. தனிமரமாய் இல்லாமல் ஒரு காடாய் எழுவோம், வளங்களை திரட்டுவோம், புதிய சமூக நிறுவனங்களை அமைப்போம். பசியை தீர்க்க மீனை கொடுப்போம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம், மீன் பிடிக்க எளிதான புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்திடுவோம், லாபங்களை சமமாக பகிர்ந்திடுவோம், ஏற்றத்தாழ்வை தீர்த்திடுவோம், மனக்குரங்கை நல் வழிபடுத்திடுவோம். தானா எல்லாம் மாறும் என்பது நடக்காத கதை.
இன்றே நாம் செயல்பற்றார் இன்றே நாம் செயல்பட்டால் மாறும் நம்முடைய நிலை. அதற்கு எழுதினேன் கவிதை, இதுவே நான் போடும் விதை. மனித இனம் பிரிவினை என்று சொன்னார், மனித இன பிரிவினையை அடுக்கிச் சொன்னார், தொட்டில் குழந்தையையும் குப்பை தொட்டி குழந்தையை சொன்னார், சன்னல் திரையையும் சட்டையில்லா குழந்தையையும் சாடி சொன்னார், மருத்துவ வசதியின்றி இறப்பாறை பாடினார், ஒருவன் மற்றொருவன் என்றே பாடினார். அரசியல் என்பது பொதுநிலைதானே, அரசியல் என்பது பொதுநிலைதானே, ஆள்பவன் மக்களே ஆட்சியும் மக்களே. நேசநிலை ஆட்சியில் மாட்சிமை போனால் மோசமாய் போகுமே அரசியல் மேன்மை, நேசநிலை ஆட்சியில் மாட்சிமை போனால் மோசமாய் போகுமே அரசியல் மேன்மை. தன்னல அரசியல் வீழ்ந்தே போகும், தலைக்கணம் கொண்டோரால் தாழ்ந்தே போகும், தன்னலம் இன்றியே ஆட்சியும் செய்தால் தாழாது வளருமே அரசியல் மேன்மை, தாழாது வளருமே அரசியல் மேன்மை. அரசியல் பாடிட ரமேஷ் வருகிறார், ராஜு ரமேஷ் வருகிறார். அவர் பாட்டில் அரசியல் ஆர்ப்பரிக்கும், அவர் பாட்டில் அரசியல் ஆர்ப்பரிக்கும் தன்மான சிங்கம் என கவிபாட வருகிறார். தவறாது கரவொழியால் வரவேற்கும் நாமே. கவிதைக்கு போற முன்னாடி ரெண்டே செய்தி. வயது வரிசைப்படி கடைக்குட்டியா வந்திருக்கிறேன், கடைக்குட்டிக்கு தான் அதிகமா தட்டணும். ரெண்டாவது பொறுப்பு துறப்பு, இது அரசியல் பற்றிய கவிதை. ஏடா கூட ஏதாவது நீங்களா நினைச்சுக்கிட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்ல. தானா எல்லாம் மாறும் என்பது மக்கள் கவிஞர் வரியில் அரசியல் பற்றி. பிள்ளைகள் கணக்கின்றி பெற்றும் பெரும் தொல்லைகள் பலதிங்கு உற்றும் குன்றா அள்ளும் அழகோடு இருக்கும் மருந்தமிழே வணங்குகின்றேன் தாயே உயிர் தீயே. பாவேந்தன் ஊரழித்த நாவேந்தன் பேசும் பைந்தமிழால் மணக்கின்ற பூவேந்தன் சிங்கை தீவேந்தும் கவியரங்கில் தேரோட்டும் முனைவர் எங்கள் பிக் பாஸ் என்றும் பிக் பாஸ். பாட்டாளி கூட்டாளி சுந்தரம் திரைப்பாட்டாளன் புகழிங்கு நிரந்தர பாட்டுக்கோட்டை அவன் ரசிகர்களே கொடுக்கின்றேன் தமிழ் அன்பார் முத்தம் மருத்துவ முத்தம். தானாக எல்லாமே மாறுமா, ஏழை தவிப்பெல்லாம் காதில் தான் ஏறுமா, மக்கள் நலனைத்தான் காத்திடவே நலிவைத்தான் போக்கிடவே பேசு அரசியல் பேசு. உண்ணுகின்ற உணவிலும் அரசியல், நாம் உடுத்துகின்ற உடையிலும் அரசியல், குடி தண்ணீரும் தரமறுக்கும் தரங்கெட்ட சுயநலத்தின் அரசியல் நுண் அரசியல், கல்வி சாலையில் வேலையில் அரசியல், எங்கும் கட்சிகளின் கொள்கைகளின் உரசியல், ஏழை அல்லலுற்று சேர்த்ததெல்லாம் செல்லாத காசாக்கும் அரசியல் பண அரசியல். குடும்பத்தில் உள்ளது இந்த அரசியல், தொழும் கோவில்களில் குடியிருக்கும் அரசியல், அது உடும்பெனவே விடுத்திங்கே ஊருலகை ஆட்டுவதன் சாரம் அதிகாரம். மண்ணிற்கு சத்தென்றே சாற்றி நச்சு மருந்துகளை இற்றாரே மாற்றி கையில் கண்ணீர் தான் பரிசாச்சு காணியெல்லாம் தரிசாச்சு அரசியல் வணிக அரசியல். மரபு வழி உணவைத்தான் அழித்தார் துரித மாற்றுணவை பெருவணிகர் நுழைத்தார் அது பரப்புகின்ற நோய்களினால் பன்னாட்டு வணிகருக்கு விருந்து வெறுப்பார் மருந்து. வேம்பும் கிராம்பும் தான் வேஸ்ட், மேற்கு வேதி பசை ரொம்ப தான் டேஸ்ட் என்ற தீம்பசை வணிகனிப்போ திடீரென்று கேட்கின்றான் உப்புண்டா பசையில் உரைப்புண்டா. இப்படி உணவரசியல் செய்பவனை உரைக்கும்படி திட்டுவதில் தப்புண்டா ஏதும் தவறுண்டா. வல்லரசின் நாட்டாமை நடிப்பு என்னை வளமிருந்தால் ஓடி வரும் துடிப்பு புத்த நல்லரசு வேடமிட்டு நடத்திட்ட இன ஒழிப்பை காணார்
அதற்கு நானா. அமைதிக்கு உலகெங்கும் போதனை, அணு ஆயுதங்கள் சேகரிப்பில் சாதனை. இப்படி நம்மையெல்லாம் ஏமாற்றும் நயவஞ்சக அரசியலை பாரு எடுத்து கூறு. அன்னைக்கு உண்டிங்கு அணிகள், தனி ஆவர்த்தனம் அவை செய்யும் பணிகள். கூடும் திண்ணைக்கு ஒரு பட்டம் உண்டு, தேர்வுகளில் திட்டம் உண்டு. அரசியல் இலக்கிய அரசியல், பெயருடன் சாதி எனும் பட்டம் போட்டு பிடிக்கின்றார் அதிகார மட்டம். ஆட்சி உயர்மட்டம் ஊடுருவி உருவிடுவார் உரிமைகளை. உறங்கும் இனம் இறங்கும். பெயருடன் சாதி எனும் பட்டம் போட்டு பிடிக்கின்றார் அதிகார மட்டம். ஆட்சி உயர்மட்டம் ஊடுருவி உருவிடுவார் உரிமைகளை. உறங்கும் இனம் இறங்கும். ஆட்சி மொழி நான்கில் ஒன்று நம்மொழி. அரசு அங்கீகாரம் பெற்றது செம்மொழி. நாளை காட்சி இங்கு மாறிடுமோ, நாளை காட்சி இங்கு மாறிடுமோ கவலையிற்று வேண்டுகிறேன். விழித்திடு வேற்றுமை ஒழித்திடு. சென்னையிடை ஓடியதோர் ஆறு, முன்பதில் சென்றனவே படகு பல நூறு. தெளி நன்னீராம் அதனுடலில் நச்செல்லாம் கலந்ததுமே கூவம் ஆனது பாவம். சிங்கையிலும் அப்படியோர் நீர்வழி, பண்டு சாக்கடையாய் சுமந்தது ஊர்பழி. நல்ல சிங்கமகன் தலைமையிலே சீர் பெற்று துவங்கியது ஆறு வரலாறு. ஊரில் அன்னையனும் வயலைத்தான் தூண்டி, அதில் எண்ணெயும் எண்ணெயுடன் எரிவாயு வேண்டி. ஆள் தொன்னை குழாய்களிலே துடிதுடிக்க பருகுவது பயிரே அல்ல உயிரே. வாடிவாசல் சட்டம் கொண்டு பூட்டி, அடுத்து நெடுவாசல் திட்டம் ஒன்று தீட்டி. பகை மோடி வித்தை காட்டியதை மோதியதை ஊட்டியது இனம்தான் போர் குணந்தான். குடில் ஒன்றில் கண ஒன்று ஒளிர்ந்தது, ஏழை குடும்பத்தில் விடிவெள்ளி விழிர்ந்தது. அதில் இடியின்றி இறங்கித்தான் இருளைத்தான் அருளியது ஓலை நீ தோலை. பதவிக்கு பிடித்தாரே காலை, ஊழல் பணத்திற்கு ஆட்டினாரே பாலை. கூட உதவிக்கு அண்டியவர் ஊற்றினாரே இட்லியுடன் பாலை சதி லீலை. குறையென்று கூறத்தான் நாதி இல்லை, குறையென்று கூறத்தான் நாதி இல்லை. தேர்தலில் கும்பிட்ட கூணர் பற்றி செய்தி இல்லை. இப்படி அரசியல் பிழைத்தோர்க்கு அறமின்று கூற்றாகும் நீதி சிலம்பின் செய்தி. அரிமாக்கள் இல்லாத காடது, மந்தை ஆடுகளின் திக்கற்ற மேடது. திரை அரிதார ஓநாய்கள் ஆடெல்லாம் நனையுதுன்னு வாடும் அறம் பாடும். காசுக்கு வாங்கிடலாம் ஓட்டை, வாங்கி கழிப்புடனே ஆண்டிடலாம் கோட்டை. இப்படி மாசுபட்ட மக்களாட்சி மாற்றம் ஒரு மந்திரமே. வாக்கு கொண்டு நீக்கு. பண்டெல்லாம் அரசியல் ஒரு பூக்கடை, பண்டெல்லாம் அரசியல் ஒரு பூக்கடை. ஊழல் பன்றிகளால் ஆகி போச்சு சாக்கடை. இன்னும் நண்டு கதை பேசாதே, நரகளல்லி பூசாதே மோது இப்போது. தானாக எல்லாமே மாறும், நம் தலைவடிகள் அத்தனையும் தீரும் எனும் வீணான பொய்யறையை விளக்கித்தான் வைத்து நீயும் மாற்று ஒளியை ஏற்று. நன்றி. கவி சொன்ன வார்த்தைகள் சத்தியம். நல்ல கவி தந்த சந்த கவியே நீ வாழ்க, தீந்தவிழாய் ஓங்கி வாழ்கவே வளர்கவே. இங்கே எண்மர் கவி தந்த கவியை கேட்டிருந்த உங்களுக்கு நிறைவு கவிதை சாற்று கவி. பாவலர் என்கிற எண்மர் இங்கே பாட்டிசைக்க கேட்டீர்கள், பாவலர் என்பர் இங்கே பாட்டிசைக்க கேட்டீர்கள். பாவலர் பட்டுக்கோட்டை புகழ்பாட கேட்டீர்கள், நாவலர் பட்டுக்கோட்டை புகழ்பாட கேட்டீர்கள். தேனூரும் கவி தந்த கவிஞரின் பேர் சொன்ன கவியரங்கம் வாழ்கவே வளமாக பொழியவே.
தானா எல்லாம் மாறும் தலைப்பினில் கல்வி, தொழில்நுட்பம், கழிவுசார் விவசாயம், கலாச்சாரம், மருத்துவம், பொருளாதாரம், மாந்தர்நலம், ஏற்றமும் தாழ்வும், அரசியல் என இருநான்கு கவிதைகள் இனிமையில் சொன்ன கவி இன்பமாய் செவிமடுத்தீர். இவர்கள் இனிமையில் சொன்ன கவி இனிமையாய் செவிமடுத்தீர். கடும் உழைப்பு கல்யாண சுந்தரத்தின் கவிகேட்ட நீவீர் வாழ்க. கடும் உழைப்பு கல்யாண சுந்தரத்தின் கவிகேட்ட நீவீர் வாழ்க. பண்ணமுதில் பாச்சொன்ன பாவலர்கள் இவர்கள் வாழ்க. பண்ணமுதில் பாச்சொன்ன பாவலர் சொன்ன கவி வாழ்கவே. விழா எடுத்த மன்றத்தார் வாழ்கவே. இதுகாலம் கேட்டிருந்த எம்மக்கள் நீங்கள் என்னாலும் வாழ்கவே உயர்ந்து வாழ்க நீடு. நன்றி, வணக்கம். கவியரங்கம் இனிமையாக நிறைவு பெற்றது. உங்களுடைய கரவொளி அதற்கு சாட்சியாக அமைந்தது. மிக்க நன்றி. இப்பொழுது நான் இந்த கவியரங்கத்திற்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட கவியரங்க தலைவன் அல்ல. திருமணம் பார்க்க வந்து மணமேடையில் மணமகனாக மாறியவன். இந்த கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டு இசைவு தெரிவித்து கவிஞர்களை அமைத்து தந்து தலைப்புகளை தந்திருந்த கவிஞர் கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள். அவருக்கு உடல்நல குறைவின் காரணமாக என்னை படித்தார்கள். நான் செப்பமுறை செய்தேன் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் தன் கவியை அனுப்பியிருக்கின்றார். அந்த கவிதையினை பாட வருகின்றார் கவிஞர் விஜயபாரதி, கவிதை நதி விஜயபாரதி அவர்கள். ஒரு நினைவு நாளுக்கு கூட என் ஊரில் நீ இல்லை. இந்த ஆண்டாவது நீ இங்கேயே இரு. எனக்கான உன் கவிதையை சிங்கையில் எவராவது படிக்கட்டும் என்று குச்சினி காட்டாருக்கு அன்போடு ஆணையிட்ட பட்டுக்கோட்டையாரின் ஆன்மாவுக்கு முதலில் என் அஞ்சலியும் நன்றியும். குச்சினி காட்டார் என்னும் கவிதை காட்டாறு எழுதிய கவிதையை அவரது தலைமைச் சீடரான என் தமிழ் குரலில் இப்போது தமிழ் பிறந்தபோது நாகரிகம் பிறந்தது. நாகரிகம் பிறந்தபோது தமிழ் பிறந்தே இருந்தது. அந்த மூத்த தமிழுக்கும் முத்தமிழுக்கும் பிச்சினி காட்டாரின் தலைமை வணக்கம். மக்கள் கவிஞர் சங்கப்படுக்கான் காடு பற்றி பகல்தாசன் பிச்சினி காட்டாரின் எண்ணங்கள் இவை. அரிதாரங்களை அவதாரங்களாய் கருதாத கவிஞன் சதா ரணங்களில் வாழும் சாதாரணங்களை உதாரணங்களாய் உயர்த்திய கவிஞன். பட்டுக்கோட்டை பல்கலைக்கழகங்களில் படிக்கவில்லை. ஆனால் இன்று இப்பொழுது இங்கே பல்கலைக்கழகம் படிக்கிறது அவரை பாடமாக. இளம் வயதில் மாடுகளை விரட்ட தார் குச்சி பிடித்தவன். திரை உலகில் மடமைகளை ஓட்டவும் திரை உலகில் மடமைகளை விரட்டவும் எழுதுகோலை தார்குச்சியாய் படித்தவன் பட்டுக்கோட்டை. மஞ்சவையில் முருகன் தேரோட்டம் தெப்பம் பார்க்க போனதெல்லாம் நெஞ்சில் குடி அமர்ந்தவன் பட்டுக்கோட்டைதான். பட்டுக்கோட்டை நாணயக்காரன். வாங்குவதற்காக பாடல் எழுதாமல் பாடியதற்காக வாங்கியவன். பட்டுக்கோட்டை நாகரிகமானவன். நாயகனை பாடாமல் நியாயங்களை பாடியவன். பட்டுக்கோட்டை ஒரு சுயத்தின் மறுவையர். நகல் எடுக்காத அசல் சுயமரியாதையின் தோன்றல் தொடர்ச்சி. பட்டுக்கோட்டை தனக்காக மனக்கோட்டை கட்டாமல் மக்களுக்காக மனக்கோட்டை திறந்தவன். மூட மணல் கோட்டையை தகர்த்தவன் பட்டுக்கோட்டை. கெண்டை குஞ்சுக்கு வாடிய வள்ளலார். நண்டின் தொண்டுக்கு நன்றி சொன்ன பாவலன் பட்டுக்கோட்டை. என் சாங் உடம்பை வெண்சாமரம் வீசி வீணாக்கியதில்லை. வறுமையிலும் செம்மையாய் வாக்கினில் உண்மையாய் ஏறுபோல் வீடு நடை போட்டவன். கீழ்மை கண்டு சீறுகிற சிங்கம் போலானவன். ஏழைக்கும் கோழைக்கும் ஏற்றமில்லா தோழமைக்கு பாட்டெழுதி தீர்வு தர வந்தவன். மக்கள் பாட்டையே பாட்டாக தந்தவன். உடுத்தி மகிழாமல் ஒய்யாரம் பேணாமல் எடுத்திருந்தார் மக்களுக்காய் அவதாரம் பாட்டு. தொடுத்தெழுதி கேட்டதெல்லாம் பரிகாரம். ஏரோடும் மாட்டோடும் சேரோடும் நின்று தினம் பாடியவன். வறுமை வேரோடு நீங்க வழி தேடியவன். ரெண்டு வெண்பாக்கள். பட்டுக்கோட்டை நமக்கு பாட்டெழுதி தந்ததெல்லாம் வெட்டொன்று துண்டு ரென்று என்றிருக்கும். கேட்போரின் உள்ளம் குளிர வைக்கும். உள்ளதெல்லாம் தீயாகி சொல்லும் பொருளும் சுடும்.
கட்டுக்குலையாத கண்ணியமும் நேர்மையும் விட்டுக் கொடுக்காத கொள்கையும் கோட்பாடும் ஆடையாய் நித்தம் அகலாது உடுத்தியவன் சோடையிலா சுந்தரம் சொல். நன்றி. நன்றியுரைக்கு முன்பாக ஒரு 2 நிமிட நிகழ்வு. ஒரு முழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளட்டும். கவிஞர்கள் பொறுப்பாளர்கள் 2-3 பேர் வந்து சேர்ந்து ஒரு முழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு கோரிக்கை, நமது மக்கள் கவிஞர் மன்றத்திற்கு உறுப்பினராக விருப்பம் உள்ளவர்கள் படிவம் இருக்கிறது, அதிலே பூர்த்தி செய்து எங்கள் மன்றத்தினுடைய உறுப்பினராக ஆளுங்கள் என்று பணிமுறை கட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது குழு போகிறோம். கவிஞர்கள் மற்றும் செயலவை உறுப்பினர்கள் நன்றி உரை வழங்குவதற்காக மன்றத்தினுடைய பொருளாளர் ரவி அவர்களை மதிக்கிறேன். 58வது நிகழ்ச்சி நேரலை பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள உங்கள் அனைவருக்கும் மக்கள் கவிஞர் மன்றத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது அழைப்பை ஏற்று பல்வேறு தலைப்புகளில் கவிபாடி அமர்ந்திருக்கின்ற தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவை கவிஞர்களுக்கும் கவிமாலை கவிஞர்களுக்கும் மக்கள் கவிஞரும் மனிதநேயமும் என்ற தலைப்பில் பேசி அமர்ந்திருக்கின்ற பேச்சாளருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கின்ற முனைவர் ரத்தின வெங்கடேசன் அவர்களுக்கும் எங்கள் மன்றத்தின் வேண்டுகோளை ஏற்று சிறந்த பேச்சாளர்களையும் சிறந்த கவிஞர்களையும் தேர்ந்தெடுத்து கொடுத்த தேசிய கல்விக் கழக பேராசிரியர் சிவகுமார் அவர்களுக்கும் தமிழ் பேரவைத் தலைவர் அகிதா அவர்களுக்கும் மக்கள் கவிஞர் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.